ஜாயமானங்கி புருஷம் எம் பசியேது மதுசூதனக சாத்விக சதி விக்னேயக சரை மோட்சாத்திய சிந்ததக. அஞ்சுகுடி குறிசந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் வழுத்தாலை ஆண்டாலை கற்றையுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிகாக சேருகு பவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயினி அர்ச்சனமிருதம் காத்யாயினி மகாமாயன் மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பத்திமே குருதே நமக. இன்றைய பாசுரமானது பகவானுடைய கட்டாட்சம் படக்கூடிய பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். நாம் நித்தியமே திருவாராதனை பண்ணுறோம். இந்த திருவாராதனை பண்ணுறச்சு பெருமாளுடைய திருக்காப்பு நீக்கணும். நீக்கச்சே ரெண்டு கையில் ஒரு மூணு தட்டு தட்டி கௌசல்யா சுப்ரஜாராமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதற்கு மேற்கொண்டு நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று சொல்லி தான் திருக்காப்பை நீக்குவோம். திருக்காப்பை நீக்கணும்னு பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேலே படும் இல்லையா, முதல் முதல் கட்டாட்சம். அந்த கட்டாட்சம் முதல் முதல் படக்கூடிய பாசனம் தான் இன்றைய பாசனம். இந்த பாசனத்தை சொல்லி தான் நம்ம வந்து நேராக அந்த திருக்காப்பை நீக்குவோம். திருக்காப்பை நீக்கின உடனே சொல்லக்கூடிய பாசனம் இது. அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டு கீழே சங்கவிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூப்போலே செங்கஞ்சிரித்திருதே எம்மேல் விடியாபு திங்களும் ஆதித்யனும் இழந்தார்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழந்து ஏலோரும் பாபா என்று சொல்லக்கூடிய பாகம். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜாயமானங்கி புருஷம் எம் பசியேது வதுசூதனக சாத்விக சதி விக்னேயக சரை மோட்சார்த்த சிந்ததகா. இந்த பிரமாண ஸ்லோகத்தின்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னுடைய மாத்ரு கர்ப்பம் இருக்கு இல்லையா, மாதாவுடைய கர்ப்பம், கர்ப்பத்திலிருந்து பெருக்கும் போது மதுசூதனுடைய கடாட்சத்தை பெறணும். மதுசூதனுடைய கடாட்சத்தை பெற்றுட்டா அவனுக்கு அன்றைய அந்த வாழ்க்கையே, அந்த வாழ்க்கையே மட்டுமில்லை அது சத்வகுணத்தோடு எப்பவுமே இருக்கான். மதுசூதனுடைய கடாட்சம் கிடைக்குமான்னா ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு, சில பேர்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆச்சாரங்கள் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிதுன்னா இந்த மதுசூத கட்டாட்சம் அது நெருகேத்துக்க கட்டாட்சம், அது நாம் முயற்சி பண்ணி கிடக்கிறதுன்றது. ஆனால் கட்டாட்சம் ஏற்கனவே கர்ப்பத்தில் இருக்கும்போது உண்டு, வெளியில் வறட்சியே கிடைக்கணும். வெளியில் வறட்சியே கிடைக்கக்கூடியது அதுதான் யாயமானங்கி புருஷம் எம்பஸ் செய்து மதுசூதனகா. பிறக்கும் போது கிடைக்கக்கூடிய கட்டாட்சம் இருக்கு இல்லையா, அந்த கட்டாட்சம் தான் அவன் என்ன பண்ணுறான்னா அப்படிப்பட்ட கட்டாட்சம் கிடைத்தனா அவன் சத்துவகுணத்தோடு நன்றாக வளர்ந்து மோட்சத்துக்கு போவதற்குன்ன ஹேதுவை பண்ணி அதற்கொண்டு ஆசையோடு நல்லையோடு நல்லதையே நினைத்து வாழ்கிறான் தெரிவிக்கிறது ஸ்லோகம். ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். இந்த அங்கன்மா ஞானத்தரசர் நித்தியம் திருவாதனை கதவை திறந்த உடனே இதை பாடணும். இந்த திருக்காப்பு நீக்கின உடனே அதை பாடக்கூடிய பாசுரம் திருக்கன் கட்டாட்சம். அப்படிப்பட்ட அருட்பார்வை வேண்டியிருக்கிறது ஆண்டார் இந்த பாசுரத்தில். ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கும் இது உண்டு, ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணும் நிச்சயமும் உண்டு, அதைத்தான் தெரியும். அப்போ செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விடியாகும், முதல் பார்வை படுறது இல்லையா, இந்த விஸ்வரூபத்து பார்வை பண்ணுறோம். விஸ்வரூபத்து போகிறதுக்கு முதல் பார்வை வந்து பசுமாட்டு மேலே தான் படம் பெருமாள், அதுதான் அன்னைக்கு விஸ்வரூபத்துக்கு பசு ஐஷன் பாரு. அதே போல முதல் பார்வை நம்மளே படுறதுனோ முதல் பாடுற படுறச்ச எப்படி இருக்கும், அந்த பார்வை பூர்ணமாக படக்கூடாது, குறைச்சே படக்கூடாது. பூர்ணமாக பட்ட குறைச்சுன்னா படாமே இருக்கப்படாது, பூர்ணமாக பட்டால் நமக்கு தாங்காது. குறைச்சலை ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அப்போ பார்வையே இல்லை, நம்ம கடாட்சமே கிடைக்காது. இது ரெண்டுமே தான் செங்கஞ்சிரிச்சிரிதே, அதுதான் அந்த சப்தம் செங்கஞ்சிரித்திர சிறுசிறிது சிறு சிறிதாக. அப்படிப்பட்ட பாசனம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே. பெருத்த சக்கரவர்த்திகள், பெருத்த பெருத்த ராஜாக்கள், சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாங்க, தங்கள் தங்கள் அபிமானத்தை தொலைத்து கொண்டு தாங்கினா அபிமானம் தான் பெரிய ராஜா, பெரிய ராஜான்றது இல்லையா, அப்படிப்பட்ட அமைவான தொலைந்து பெருமாளுடைய சிங்காசனத்துக்கு, அவருடைய சீரிய சிங்காசனம் இருக்கு இல்லையா, அந்த சிங்காசனத்துக்கு கீழே வந்து புகுந்தார்கள். சிங்காசனத்துக்கு கீழே வந்து புகுந்த அம் கண் மான் ஞாலத்து அரசர். அம்னா அழகிய, கண்ணன்னா இடம், கண்ணன்னா அந்த இடத்துல இடம்னா பேர். அம் கண் அழகிய இடங்களை கூடியதான பூமண்டலம். இந்த பூமண்டலமே
ரொம்ப அழகியதா இருக்கணும். அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்னது காரணம் அழகியதா இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட அங்கன் ஞானத்து அங்கன்மா ஞானத்து மாஞானம் பெரிய ஞானம், அப்படிப்பட்ட மாஞானம் அரசர் என்று சொல்லி ராஜான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அங்கன்மா ஞானத்து அரசர் சொன்ன இல்லையா. என்ன காரணம்னா தேசத்துல இத்தனை உயர்ந்த இடத்துக்கு நம்ம தேசத்துல இப்பேற்பட்ட சைன்யம் இருக்கு, இப்பேற்பட்ட உயர்ந்தவன் இருக்கு, இப்பேற்பட்ட வயக்காட்டுகள் என்ன, இப்பேற்பட்ட இயற்கை வளம் என்ன, இதெல்லாம் இருக்குன்றதுக்காக இந்த ராஜாக்கு கர்வம் வந்துருவோம். ஏன்னா நிறைய செல்வச் செழிப்பு இருக்கக்கூடிய நாளா இருந்தது வச்சுக்கே, இன்னைக்கே நம்ம பார்க்கணும் இந்த எண்ணெய் எல்லாம் கொடுக்குறா பாருங்க, அந்த அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவளுக்கு கர்வம் கூடவே இருக்கு இல்லையா. ஏன்னா செல்வச் செழிப்பு இருக்குல்ல அவள்கிட்ட, அந்த செல்வம் இருக்கிறபடியே அதுவே செல்வம் இருக்கிறபடியால என்ன ஆகணும் ராஜாக்கு, அதுவே கர்மப்படும். ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொரு ராஜாவை என்ன பண்ணுன்னா இன்னும் கர்வப்படுத்தும். ஒவ்வொரு இப்ப நல்லது இருக்கப்படாதானா இருக்கணும், நல்லது இருந்து அது கர்வப்படாம இருக்கணும். அப்படி கர்வப்படுத்தின இப்படி பட இளங்களை பெற்றதுனாலே மேலும் 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 யாராக இருந்தாலும் ஒரு சிறிய இடத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் தான் உலகத்துக்கே ராஜான்னு நினைப்பானோ, சிறிய இடத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் தான் உலகத்துக்கே ராஜா நினைக்கலாம், ஏக சக்கராதிபதியா நினைக்கிறான் இல்லையா. அதத்தாங்கதா அப்ப அவன் ஒருத்தனே சக்கரவர்த்தி, நாம் வேற யாரும் கிடையாது, இந்த உலகம் முழுவதும் என்னுடைய காலடிக்கு வந்து நிற்கிறது அப்படின்னு அவனுடைய நினைவான். ஏன்னா அந்த செல்வச் செழிப்பு இருக்கிறதுனால அதைத்தான் அபிமானம். அப்படிப்பட்ட அபிமானம் குறைந்து அபிமான பங்கமாய் அந்த அபிமானங்கள்லாம் தொலைந்து போயிடுது. என்ன அபிமானங்கள், ஏக சக்கரவர்த்தியா இருந்தேன், இங்க நிறைய சோலை வளம் இருக்கு, நீர்வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, எல்லா வளங்களும் இருந்தாலும் அந்த வளங்கள் இருப்பதனாலே இந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்கு, அதனாலே ஒரு கர்வம் ஏற்பட்டது இல்லையா, அந்த கர்வத்தை தொலைத்து கொண்டு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே உன்னுடைய சிம்மாசனத்து கீழே வந்து புகுந்தார்கள். பெருப்பெருத்த ராஜாக்கள்லாம் வந்து புகுந்தார்கள். இந்த இடத்துல பள்ளிக்கட்டிற்கீழேன்னா என்ன அர்த்தம் பிடிக்கிறேன்னா ஞாபகம், பெருமாள் படுத்துட்டு இருக்கார் இல்லையா, எங்க சயனித்துக் கொண்டிருக்காரோ அந்த பள்ளிக்கட்டு நீங்க அர்த்தம் எடுத்துக்கூடாது, அங்கெல்லாம் யாருமே போக முடியாது, சைனாதிவாசத்துக்கு ஒருத்தர் போக முடியாது. அப்ப எங்க நினைக்கிறேன், இது எந்த இடம் என்ன, இந்த இடம் அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த கர்ப்ப கிரகம்னு இங்க சொல்லல, ஏன்னா கர்ப்ப கிரகத்து உள்ள போய் இல்லாம அந்த இவரு இந்த போகிற இடத்துக்கெல்லாம் இது கிடையாது. அப்படி இப்ப இந்த இடம் என்ன சொல்றதுன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள இல்ல, அங்கிருந்து கிளம்பி வந்து வெளில வந்துட்டாரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளி கட்டிற்கு, ஏன்னா பள்ளின்னா அங்க கட்டில் வருது இல்லையா, கட்டில் நம்ம சப்தம் எடுத்துக்கூடாது. அப்ப என்ன எடுத்துக்கணும், சிங்காசனம் எடுத்துக்கணும். அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு, அங்க பள்ளி கட்டுக்குள்ளெல்லாம் யாரும் போக முடியாது, அங்கெல்லாம் அதெல்லாம் ஏகாந்தமா இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு ஆரம்பம். அதனால பள்ளி கட்டிற்கீழேனா இந்த இடத்த என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா ஏகாந்தமான இடம் அது, ஆனா அங்க போய் யாரும் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல பள்ளிக்கட்டு என்பதற்கு சிம்மாசனம்னு அர்த்தம் எடுத்துக்கணும், புரியுது. பள்ளிக்கட்டுன்னா என்ன அர்த்தம், சிம்மாசனம். அந்த இடத்துக்கு போக மாட்டான், அதாவது அவ பெட்ரூம்ல இருந்து வெளி ரெஸ்ட் ரூமுக்கு வரா இல்லையா, வெறி வெளி ஒரு ரூமுக்கு வரா இல்லையா, அதே தான் அப்படியே தான் வச்சுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்துடுற அப்ப சிம்மாசனம் பள்ளி கொண்டு கொடுக்கிற தவிர பெருமாள் கற்பகத்துக்குள்ளேயோ பூபாலராயன் இருக்கக்கூடிய இடமோ கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, அந்த இடம் இது கிடையாது. அதனால கண்ணாடி அறையும் கிடையாது, கண்ணாடி அறையோ பூபாலராயன் அறையோ மூலஸ்தானமோ இதெல்லாம் ஏகாந்தமான இடம். அதை தாண்டி வெளில வந்துட்டு, வெளில வந்ததுன்னா சிம்மாசனத்தை எடுத்துருக்கா, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, சிங்கத்த சிம்மாசனம் அர்த்தம். பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல், சங்கம் சங்கம்னா இந்த சேரபாண்டியன் சிம்மாசனம் சொல்லுவார். இந்த சிம்மாசனம் என்ன சொல்லுவான்னா வெறும் சாமானிய சிம்மாசனம் இல்லை, சேரபாண்டியன் சிம்மாசனம். அப்படின்னா இனி எங்கெங்களுக்கு சக்கரவர்த்தியில அபிமானம் தொலைஞ்சதோ அந்த அபிமானத்தெல்லாம் தொலைத்து கொண்டு வந்து சேரபாணி ஸ்ரீரங்கத்தில் சேரபாண்டிய சிம்மாசனே பேர், நம்பருமா சிம்மாசனத்துக்கு என்ன பேர் வேணுமா, சேரபாண்டிய சிம்மாசனே பேர். அந்த சேரபாண்டிய சிம்மாசனத்துக்கு வந்து உட்கார்ந்துன்றா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அத சங்கம் இருப்பார் போல், சங்கம் சங்கம் என்றது சமஸ்கிருத பாஷை, சங்கம் தமிழ கிடையாது. இந்த சமஸ்கிருத சொல்லியே அப்படியே எடுத்து போட்டார், சங்கம் இருப்பார். சங்கம் வந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்னா கூட்டம்னு அர்த்தம், சங்கம் இருப்பார் போல் கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டம் கூட்டமா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா இது அப்படியே தமிழ் படிச்சுட்டான், சங்கம் என்ற சப்தத்தை கூட்டம் தமிழ் பண்ணிட்டு சங்கம் இருப்பார் போல் சாயத்தல், எந்தெந்த ஒரு சக்கரவர்த்திகளாம் இருப்பாரோ எல்லாருமே கூட்டமா வந்து இங்க வந்துட்டாலாம், எங்க அபிமான அவருடைய அபிமானத்தை தொலைத்து கொண்டு வந்து எங்க வந்துட்டா, கண்ணனுடைய சிம்மாசனத்துக்கீழே வந்து புகுந்தார்கள். சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பேதும், இங்க ஆண்டாள் தன்னை சொல்கிறார். முதல்ல சொன்னது ராஜாக்களை அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, அவ வந்து சேர்ந்துட்டா இல்லையா.
அதே அவன் வந்து சேர்ந்தா போல சங்கம் இருப்பார்கள் அவர்கள் கூட்டம் 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 கூட்டமா வந்தா போல அதே போல நாங்களும் எங்களுடைய அபிமானத்தை துளைச்சிட்டு வந்துடணும். அவளுக்கு என்ன அபிமானம், ராஜாக்களுக்கு தான் பெருத்த ராஜா என்ன போல வந்து ஷெருக்கிருந்து அபிமானம், அந்த அபிமானத்தை தொலைச்சாள். ஆனா ஆண்டாளுக்கு என்ன அபிமானம் தொலைச்சிட்டு வந்திருக்கா, அவளும் சொல்லிக்கிறா அதே போல நாங்களும் அபிமானத்தை தொலைச்சோம்னா இவளுக்கு என்ன அபிமானம் இருக்கு, ஆண்டாளுக்கு எந்த அபிமானம் இருக்கிறது வாய்ப்பு இல்லையேண்ணா, அபிமானம் இருக்குன்னு. ஏன்னா உன்னோட திருவடிக்கு வந்தோம், ராஜாக்கள்லாம் எப்படி வந்தா அவர்கள் தங்கள் தங்கள் அபிமானத்தை தொலைத்தா, ஆனா ராஜாக்களுக்குன்னா சக்கரவர்த்திங்கிற அபிமானம் இருக்கும் ஆண்டாள். ஆனா ஆண்டாளுக்கு என்ன அபிமானம்னா இது ஆசியமா இருக்கு, என்ன கர்வத்தை தொலைங்க, என்ன கர்வத்தை தொலைச்சார்னா நாங்கள் பெண்கள் ஆயிட்டு நாங்கள் ஸ்ரீகள் ஆயிட்டு நாங்கள் தேடிக்கொண்டு பெருமாள் இடத்துக்கு போவதில்லை என்கிற அபிமானத்தை தொலைத்தார்கள். புரியுதா, அது ராஜாக்கள் சங்க விருப்பம், ராஜாக்களுக்கு சங்க விருப்பம் ராஜாக்கள் தான். அந்த அவ எப்படி கூட்டம் கூட்டமாக வந்தார்களோ அதே போல நாங்களும் அபிமானத்தை தொலைத்துக் கொண்டு வந்தோம். என்ன அபிமானம், எந்த கர்வத்தை தொலைச்சோம், நாங்கள் ஸ்ரீகள் நாங்கள் தேடிக்கொண்டு பெருமாள் போவதில்லை, அவர் தான் எங்களை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்கிற சீத்துவ அபிமானத்தை தொலைச்சிட்டோம். தொலைச்சு அப்படின்னா நாங்கள் ஆறி இருக்க வேண்டும் என்கிற அபிமானம் இருக்கு இல்லையா, அதை தொலைஞ்சு வந்து தலைப்பேதும். பகவான் தான் வருவார், அதனால நம்ம போகப்படாது, அவரே காத்துட்டு இருக்கணும் என்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை தொலைத்து வந்து தலைப்பேதும். உன் திருவடி தாமரை வந்து தலைப்பேதும், நாங்கள் செய்தாகிவிட்டது இந்த வேலையை நாங்கள் செய்ய, இனி நீ என்ன பண்ண தெரியுமா, நாங்கள் செய்யணும் இனிமே நாங்கள் செய்த வேண்டிய செய்தாகிட்டு இனி நீ செய்ய வேண்டியது கிங்கினிவாய் செய்த தாமரை பூப்போடு செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விடியாவோ. இந்த பாருங்க, அதாவது முதல்ல ராஜாக்கள் பெருப்பெருத்த ராஜாக்கள் அபிமானத்தை தொலைத்து கொண்டு வந்து, என்ன அபிமானம், சக்கரவர்த்தி என்கிற அபிமானத்தை தொலைத்து கொண்டு வந்து நேராக வாழ்க்கை வந்துட்டான். அவன் வந்து கட்டில் கீழே வந்து புகுந்துட்டான், கட்டில்னு அந்த சிம்மாசனம் அர்த்தம், அப்போ அங்கே வந்து புகுந்தாச்சு. அதே போல ஆண்டாள் என்ன அபிமானத்தை தொலைச்சா, என்ன கர்ப்பத்தை தொலைச்சா, நாங்கள் பெண்கள் நீ தான் என்னிடத்துல வரணும், நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்கிற, நாங்கள் நீ எப்போ வரையோ அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்கணும் ஆறி இருக்கணும் என்கிற அபிமானத்தை தொலைத்து கொண்டு உன்னிடத்தில் வந்தோம். இது வரைக்கும் முடிஞ்சது, அது இது வரைக்கும் அது சங்கம் சங்கமிருப்பார் வந்ததலை பெய்தோம், இது வரைக்கும் அந்த பாட்டு முடிஞ்சது. இதுக்கப்புறம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போல செங்கம் சிரித்திரிதே எம்மேல் விழியாவோ. இது கிங்கினிவாய்னா ஒரு தாமரை புஷ்பம் பாதி அலர்ந்தாற் போல முழுவதும் அலராமல் இருக்கிறியா, தாமரை புஷ்பத்தை நீங்கள் கார்த்தால பார்க்கணும், கார்த்தால அலரச்ச பார்க்கணும், அப்படி மெதுவாக அலரும், மெதுவாக அலரும்போது அது பாதி அலர்ந்து பாதி அலராமல் இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி முழுவதும் அலராமல் மொட்டித்து விடாமல் பாதி அலர்ந்து நிலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதைத்தான் கிங்கினிவாய் செய்த தாமரை பூக்கோடு. கிங்கினிவானே என்ன அர்த்தம்னா பாதி அலர்ந்து பாதி அலராமல் இருக்கு மொட்டி, அதாவது இது இது இதுக்கு எப்படி சொல்லணும்னா தயிர் ராத்திரி உரக்கோத்துறோம் இல்லையா, பால் உரக்கோத்துறோம் பண்ணும், பாலை உரக்கோத்தி வச்சுன்னா ராத்திரி 10 மணிக்கு உரக்கோத்தினா காலத்தில் 6 மணிக்கு தயிர் ஆகிடும் அது தெரியும். ஆனால் மத்தியானம் ராத்திரி 2 மணிக்கு எடுத்து பார்த்தா பாலும் இல்லாமல் தயிரும் ஒரு அசட்டு தித்திப்பு இருக்குன்னு பாருங்க, அது பாலும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, தயிரும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதே போல இது மொட்டித்தும் இல்லாம மலர்ந்தும் இல்லாம அதுதான் கிங்கினிவா, கிங்கினிவா செய்த தாமரை பூ போல. அப்ப என்னன்னா முழுக்க திறந்து ஒரே அடியா பார்க்கிட்டாரு, முழுக்க திறந்து ஒரே அடியா பார்த்தா என்ன ஆகும், கண்ணை முடியடா, அந்த பாதம் அந்த புஷ்பத்தை போல மெதுவா பாருனார். ஏன் கண்ணை திறந்து நல்லா பார்த்தா என்னன்னா பெருமாள் பார்த்துட்டா, நல்லா புரிஞ்சுக்கோ, பெருமாளுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா பூர்ணமா நம்ம மேல பட்டு கொடுத்தோம்னா என்ன எடுக்கும்னா கங்கா ஜலம், திருவிக்ரமதாரம் பெருமாள் எடுத்தார், திருவிக்ரமதார் பெருமாள் எடுத்தாச்சே ஒரு திருவடியாவது நேர பிரம்மலோகம் போயிடுது, பிரம்மலோகம் போனோடனே அந்த பிரம்மலோகத்துல தர்ம தேவதையை தீர்த்த தீர்த்தமாக வரவேற்று பிரம்மா அந்த திருவடிக்கு என்ன பண்றார், அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு, அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த தீர்த்த ஜலம் தான் கங்கா ஓடிட்டு இருக்கு, அப்ப மேலிருந்து கீழே வர்றதுல இருந்த பிரவாகமா ஓடி வரைச்சு அப்படியே பூமி மேல விழுந்தா என்னாகும், பூமி தாங்குமா, பூமி பிராட்டி தாங்குவாரா, தாங்க மாட்டா. அதனால என்ன பண்ணான்னா சிவபெருமான் என்ன பண்ணா தன்னுடைய திருமுடியிலே அதை தரிச்சுண்டார், தன்னுடைய முடிவுக்குள்ளே அப்படியே சுத்திட்டார், அந்த ஜலத்தெல்லாம் சுத்திண்டு ஒரு துணி தான் வெளியில விட்டுருக்கு, மற்றதெல்லாம் அவருடைய முடியிலே வச்சுட்டார். அதே போல இப்படிப்பட்ட கங்க பிரபாவகத்துக்குமே இந்த வைபவம்னா கங்கை அவருடைய திருவடி தீர்த்தம், இது நேரடியான கட்டாட்சம், திருவடி தீர்த்தத்துக்கும் நேரடியான கட்டாட்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, திருவடி தீர்த்தத்துக்கு அவ்வளவு பிரபாவம் கிடையாது, நேரடியான கட்டாட்சத்துக்கு எவ்வளவு பிரபாவம்,
அப்ப அதுவே இந்த கிட வந்தா பிராட்டுக்கு தாங்காதுன்னு சொல்றச்சு. இந்த கட்டாட்சம் நேரடியா அப்படியே விழுந்துட்டோம்னா என்ன நம்ம நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம அஞ்ஞானத்துல இருந்திருக்கோம், இப்பதான் ஞானம் ஏற்பட்டிருக்கு. ஒரு துளி அது நிறைய இல்ல, ஒரு துளி ஞானம் ஏற்பட்டிருக்கு. ஒரு துளி ஞானம் ஏற்பட்ட உடனே அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஞானத்தால நமக்கு மேடம் அப்படியே விழுந்துட்டோம்னா நமக்கு தாங்குவான்னா நம்மளால தாங்க முடியாது அந்த அளவுக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், செங்கன் சிரிச்சிருது, நீ கண்ணை மூடியும் கண்ணை திறந்தராம, கண்ணை மூடினா அனுகிரகம் கிடைக்காது, கண்ணை பூர்த்தியா தெரிஞ்சா அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் தாங்க முடியாது, அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாங்க முடியாது. ஆனா கண்ணை திறந்து கண்ணை மூடாம எப்படி கிங்கிணிவா செய்த தாமரை போடு செங்கன் சிரிச்சிருதே பிரியத்துக்காக சொல்றேன். அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பட்சணம் இருக்கு, நிறைய புளியோதரை இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு, புளியோரம் நிறைய இருக்கு, பட்சணங்கள் நிறைய இருக்கு, என்னென்னவோ இருக்கு. அதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்தோடனே நிறைய புளியோரெலாம் கோயிலேருந்து நிறைய வந்திருக்கு சுவாமி, நிறைய பட்சணம் தான் இருக்கு, சொஜியப்பம் வந்திருக்கு, என்னென்னோ வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. குழந்தை இருக்கு, குழந்தை கொடுத்தா என்னென்ன எடுத்து எடுத்து திணிச்சன்மன்னு ஆகும், குழந்தை பிராணமே போயிடும். அப்போ என்ன ஆகும், அதுக்கு அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோதானே கொடுக்கணும், அதற்கு மேற்கொண்டு கொடுத்தா என்ன ஆகும், அதுக்கு போயிடுமோன்னு. அதே போல தான் இந்த கட்டாட்சம் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம், மாறி வந்திருக்கோம், இப்போதான் மாறி வந்திருக்கோம், இப்போதான் அத்வேஷம் போய் ஆபிபக்தியம் போய் மேற்கொண்டு உன்னுடைய கட்டாட்சம் படணும்னு வந்திருக்கோம். வந்திருக்கச்சு பூர்ணமாக கொடுத்தானா இது தாங்காது. அதனால அஜ்ஞானத்தை இத்தனை நாள் உழைந்து கொண்டிருந்தோம், இப்போ குழந்தை பிறந்தா போல இப்போதான் ஞானம் பிறந்திருக்கு, ஞானம் இப்போதான் பிறந்திருக்கு. அப்போ ஞானம் பிறந்த உடனே மொத்த கண்ணியின் தேவத்துடைய பிறந்த குழந்தைக்கு மொத்த பிரசாதம் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போ ஞானம் இப்போதான் பிறந்திருக்கு இல்லையா சுவாமி, நீ காட்டு முதல்லையே பிறந்திருக்கேன்னா ஞானம் இப்போ தானே பிறந்திருக்கு. ஞானம் இப்ப பிறந்தபடியால என்ன ஆயிட்டு, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விடியாவோ, நீ சிறிது 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 எம்மேல் கொண்டு போகணும். பூர்த்தியா சொல்லுத, பூர்த்தியா கொடுத்தனா தாங்கவே தாங்காது. எங்களுக்கு என்ன அறிவோ, எங்களுக்கு எவ்வளவு புத்தியோ, அந்த அளவுக்கு எங்களை நீ கட்டாட்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அதாவது இந்த ஞான புத்திரியை கழிச்சுட்டு இருக்கா பாருங்க ஆச்சாரியெல்லாம், நம்மாழ்வாரம் ஞான புத்திரி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஞான புத்திரை அவளுக்கு, எதுக்காக ஞானமுத்திரை, ஞானமுத்திரை அவசியம் வேண்டாமே, வெறும இவர் என்ன பண்ணலாம், மா சுஷகா சோகப்படாதேன்னு ஒரு ஒரு அபயஸ்தத்தை காமிக்கலாம், அல்லது கை கூப்பிடலாம், எப்பறம் கை போட்டு கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கை கூப்பிடும். இப்ப ஏன் இந்த மாதிரி ஞானமுத்திரையை காமிக்கிறேன்னா, நமக்கு கொடுக்கணும் போனோம், நமக்கு உபதேசம் பண்ணணும், அந்த உபதேசம் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை எடுக்கணும். அதை இப்படி எடுத்தனா என்ன ஆகும், நிறைய வந்துருவோம், நம்ம உடம்பு தாகாது, நம்ம ஞானம் அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே, இப்பதானே ஞானமே பிறந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இத்தினோண்டு இப்படி கிள்ளி எடுக்கிற மாதிரி, அதைத்தான் ஞானமுத்திரை. ஞானமுத்திரையே அதுக்குதான். அதே போலதான் இங்கும் செங்கன் சிரிச்சிருது எம்மேல் விடியாவோ, அப்படிப்பட்ட ஞானமுத்திரை எப்படி அவ வச்சிருக்காளோ அந்த மாதிரி சிரிச்சிருதே எம்மேல் விடும். விழுந்து திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல், ஒரு கண் திங்களா இருக்கு, மற்றொரு கண் சூரியனா இருக்கு. திங்கள் என்ற சன் கண் தான் சந்திரன், சூரியன் என்ற கண் தான் சூரியன், மற்றொருத்தருக்கு ஆதித்யான சூரியன். ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேராபக அத்திய பிருத்திவி, பிருத்திவியா ஔஷதயக ஔஷதேபியோன்னம்னு பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, சிருஷ்டிக்க ஆரம்பிக்கச்சு அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பதார்த்தங்களும் அவனுக்கு திருமேனி தான். அப்படி திருமேனி அவனுக்கு சரியா தானே திருக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்க, அதுல சந்திரனும் சூரியனும் இரண்டு கண்களைப் போல அவனுக்கு புரியுது. அதனாலதான் பகவானுக்கு தான் சந்திர சூரியால், பிராட்டுக்கு சந்திர சூரியாலாம் கிடையாது, வெறும் சந்திரன் தான், சூரியன் கிடையாது. ஏன்னா பிராட்டுக்கு நிகிரகமே தெரியாது, அனுகிரகம் மட்டும்தான் தெரியும். அனுகிரகம் மட்டும்தான் தெரியும்னா அங்க சூரியனான கண் வராது, சந்திரனான கண் மட்டுமே வரும். ஆனா பெருமாளுக்கு தான் நிகிரகமும் உண்டு அனுகிரகம் உண்டு. அதனாலதான் அதான் சிங்களம் ஆதித்யனும் எழுந்தார் போல், ஆக அந்த கண்டு இரண்டு கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்களைப் போல அதைத்தான் ஆண்டாள் சாதிக்கிறார். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேலுக்கு அம் என்று அழகிய திருக்கண்கள், அப்படிப்பட்ட திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் நீ பார்ப்பாயானால் நோக்குதியேல்னா என்ன, சுப சுலபத்துல கட்டாட்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம். வாழாட்பட்டு உண்டி உள்ளீர் உள்ளீரேல் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா, வாழாட்பட்டு நின்றீர் நின்றீர் உள்ளீரேல் அப்படின்னா நீங்க எங்க கோட்டை சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, நீங்க ஒருவேளா அப்படின்னு அது தூர்த்த கோஷ்டி கெட்ட கோஷ்டிக்கா குழாட்பட்டு நின்றீர்களை, அந்த கஷ்ட கோஷ்டி கூட நிறைய பேர் செஞ்சுட்டார்.
தன்னடியே சேர்ந்துருவாராம். அது நல்ல கோட்டியானா சேர்வது ரொம்ப கஷ்டம் தான். வாழால் பற்று நின்றீர் உள்ளீரே இருக்கிறார் இல்லையா, அதே போல இங்க என்ன சொல்கிறார், எங்கள் மேல் நோக்குதியில் இந்த மேல் பார்வை எங்க மேல படுத்துனா சுலபத்துல கடாட்சம் கிடைச்சி விடாது. எத்தனையோ மக்களுக்கு ஒரு சில பேர் தான் பகவான் தேர்ந்தெடுக்கிறார், எல்லாருக்கும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இப்ப பிராட்டி இருக்கா இல்லையா, பிராட்டியும் பகவான் தேர்ந்தெடுத்ததுதான். பிராட்டி பிராட்டி, ஏன்னா பிராட்டியும் ஜீவாத்மா கோட்டி தான். தேர்ந்தெடுத்தனா என்னைக்கு சுவாமி, இந்த நாள் இருக்கேனா, அதான் அன்னைக்கே சொன்ன, அதுவும் நித்தியம் தான், எல்லாமே நித்தியம். எல்லா ஜீவாத்மாக்களும் நித்தியம், நித்திய சூரியர்கள் நித்தியம், பிராட்டி நித்தியம், எல்லாம் பத்தாத்மா எல்லாமே நித்தியம் தான். ஆனா இன்னன்னார் 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 இந்த நிலையில் இருக்கட்டும் சொல்லிட்டு நித்திய சங்கல்பத்தால பிராட்டி நித்தியமா வச்சுருக்காங்க, நித்திய சங்கல்பம் நித்திய சூரியர்கள் நித்தியமா வச்சுருக்கா. ஆனா எல்லாமே ஜீவாத்மா தான், அதுல எந்த ஒருத்தர தான் பரமாத்மா, மற்ற அத்தனை பேரும் ஜீவாத்மா தான். அதே போல இவர் ஒரு சில பேர் தான் தேர்ந்தெடுத்து ஆழ்வார்களா ஆக்குறான், ஒரு சில பேர் வந்து தேர்ந்தெடுத்து ஆச்சாரர்களா ஆக்குறான். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே ஒருத்தர தான் பெரிய ஆழ்வாரா ஆக்கினான் இல்லையா, அப்ப அவரை தேர்ந்தெடுத்து ஆண்டால் கொடுக்கிறா இல்லையா, இப்படிப்பட்ட யாரோ சிலருக்கு தான் அனுகிரகம் பகவான். அதனாலே நீ அந்த சிலருக்கு எங்களை வைத்துக் கொண்டால் அப்ப எங்கள் மேல் நோக்குதியில், நீ எங்களை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எங்கள் மேல் நோக்குதியில், எங்கள் மேல் சாபம் இழுந்து. அப்படி நோக்குதியா கிடைப்பது துர்லபம்னு அர்த்தம், உடனே கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அவ்வளவு சுலபத்தில் கிட்டி விடாது. பெருமாளை பிரார்த்திக்கணும், எங்களிடத்தில் இருக்கும் எல்லா சாபங்களும் போகும்படி நீ கடாட்சிக்க வேண்டும். எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏழு ரொம்பவாய், எங்கள் மேல் சொன்ன எங்களுடைய சாபம் போகணும். என்ன சாபம்னா, சந்திரனுக்கு சாபம் இருக்கு, அந்த சந்திரனுக்கு எப்படி சாபம் கிடைச்சது, தட்ச பிரஜாபதினு ஒருத்தர், அந்த தட்ச பிரஜாபதியாலே சந்திரனுக்கு சாபம் கிடைச்சது. அதனால சந்திரன் கலவர் மாதிரி கருப்பா இருக்கு, திட்டு திட்டா இருக்க பாருங்க, அது சந்திரனுடைய சாபத்தினால. அந்த சாப விமோசனை எப்படி பண்ணினா, சந்திர புஷ்கரணியிலே தீர்த்தமாலே சந்திரனுக்கு சாபம் விமோசனம் போயிடுது. சந்திரனுக்கு சாப விமோசனம் போனது எங்க, திருவரங்கத்தில் இருக்கிற சந்திர புஷ்கரணி இல்லையா, அந்த சந்திர புஷ்கரணி இருக்கிற சந்திர புஷ்கரணி தான் தீர்த்தமாடி சாபத்தை தீர்த்து கொண்டா சரித்திரம். அகலுக்கு சாபம் இருக்கு, அகலுக்கு என்ன சாபம், கௌதவ முனிவரால் சாபம் வந்தது, கல்லா போயிட்டா இல்லையா, நீ கல்லாக வேண்டியதுன்னு சொல்லிட்டாலியா, ஏதோ இந்திரன் வந்தா அதனால இதுவோ ஆயிடுத்து, ஆன உடனே நீ கல்லா போக வேண்டியதுன்னு சாபம் கொடுத்தார் அகல்யா போயிடுச்சு. அகல்யா அகல்யா போன உடனே அகல்யாவுடைய சாபம் எப்படி எப்படி போயிடுது, ராமனுடைய திருவடி பட்டு போயிடுச்சு இல்லையா. அப்ப சந்திரனுடைய சந்திரனுக்கு இருக்கிற சாபம் சந்திர புஷ்கரணி தீர்த்த மாதிரி அவனுக்கு சாப விமோசனம் ஆயிடுச்சு. அகல்யாவுக்கு சாபம் ராமனுடைய திருவடி பட்டு போயிடுது. பரமசிவனாருக்கும் சாபம் இருக்கு, தன்னுடைய தகப்பனார் தலையை கேட்டார் இல்லையா, கபாலீஷதும் பவிஷத்தின்னு தவத்னாப்பிலை கிள்ளினார் இல்லையா, அப்ப பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது இல்லையா, அப்ப பெருமாவுடைய மார்பு வியர்வை நீர் தெரிந்தபடியாலே அது போயிட்டு, அதுங்க பத்ரிகாசிரமத்திலே பத்ரி நாராயணன் பெருமாவுடைய வேர்வை அந்த வேர்வை தீர்த்த இருக்கு இல்லையா, அதை தீர்த்த எடுத்து தெளிச்ச உடனே அது அந்த பிரம்ம கபாலம் சுக்குநூறா 1000 சுக்குநூறா ஒடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த மூணு நடந்தது இல்லையா, ஆனால் எங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபம் இல்லையா, பிரம்மா அதாவது சிவனுக்கு ஒரு சாபம், சந்திரனுக்கு ஒரு சாபம், அகல்யாவுக்கு ஒரு சாபம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஆனா இந்த மூணு சாபம் எங்களுக்கு உண்டுன்னு, இந்த மூன்று சாபமும் எங்களுக்கு உண்டு. அப்ப மூணு சாபமும் எங்களுக்கு உண்டுன்னா மூணுக்கு தனித்தனியா பிராயச்சித்தம் பண்ணாத, என்ன பண்ணும், இந்த சாபத்துக்கு நீ எங்களோட வந்துட்டியனா, நீ எங்களோட சேர்ந்தையானா இந்த சாபத்துக்கு பிராயச்சித்தம் பூர்த்தியா போயிடும். ஆனா இந்த ஒவ்வொருத்துக்கும் பிராயச்சித்தம் எங்க நான் தேட, பிரம்மகபாலம் போகணும்னா பத்ரி நாராயணத்தை போகணும், பிரம்மகாலம் ஒட்டிந்து போயிருந்தேன்னா பத்ரி கம நாராயணன் போகணும், அதே இந்த இந்த அகல்யா சாபம் போகணும்னா ராமன் திருவடியை தேடிட்டு போகணும். நான் எங்க தேடிட்டு போக, ராமன் திருவடியை எங்க தேடுறது, அதுக்கு மேற்கொண்டு பிரம்மகபாலம் போறதுக்கான பத்ரி நாராயணுக்கு எங்க போறது, சந்திர புருஷனுக்கு எங்க போறது, இதெல்லாம் எங்கனால போக முடியாது, எதையும் தேடி நம்மால் போக முடியாது. அதனால நீ உன் கடாட்சத்தை எங்கமே பட வைத்தால் இது இத்தனை சாபங்களும் ஒரு சேர போகும், இத்தனை சாபம். ஏன்னா ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒவ்வொரு பிராயச்சித்தம் இல்லை, ஆனால் பெருமாவுடைய கடாட்சம் கிடைச்சிட்டா எல்லா பிராயச்சித்தங்களாவது அமையும். நம்ம சரணாகதி பண்றோமே, சரணாகதி தான் எல்லா பிராயச்சித்தங்களுக்கும் பிரதானம். நம்ம என்ன நினைச்சுக்கோம், சரணாதி பண்ணியாச்சும் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம், உண்டு, என்ன உண்டு, என்னன்னோ இந்த இது பண்ணுங்க, இந்த பிராயச்சத்துக்கு இந்த பிராயச்சத்தை இது பண்ணுங்க, இந்த பிராயச்சத்தை இது பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிருக்காடா, எல்லாத்துக்கும் மொத்தத்துக்காக ஒரே பிராயச்சித்தம் என்ன தெரியுமா, பெருமாள் திருவடி. அதை பண்ணியாச்சுன்னா தனித்தனியாக ஒவ்வொன்று பண்ண வேண்டியது, அதை தான் ஆண்டாள் சூச்சகமாக கேட்குறா. என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எந்த பிராயச்சித்தம் வேண்டாம், என்ன வேணும்,
நீ வந்துட்டா போறோம், ஒரே ஒரு சாரி நீ வந்துட்டா போறோம், ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒரு பிராசம். ஆனால் பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சிட்டு வச்சுக்க, இந்த கடாட்சம் தான் இந்த பாத்திரத்துல கிடைச்சிட்டா பிராயச்சித்தங்களாக எல்லா பிராயச்சித்தங்களும் இதுவே பிராயச்சித்தமா அமையும். அப்படிப்பட்ட ஆசிரமா பாசம். அப்ப சாப்ப பாப விமோசனத்துக்கு வழிவகுக்கும் எது? பகவானுடைய கட்டாட்சம். பகவானுடைய கட்டாட்சம் பட்டாலே சாப்ப பாப விமோசனத்துக்கு வழிவகுக்கும் தெரியக்கூடிய பாசனம் ஆச்சரியமான பாசம். மேலெழுந்த வாரியான அர்த்தம் பார்த்தோம். இப்ப உண்டுரை பொருள் என்ன, வியாக்கியானம் என்ன சொல்லியிருக்கு? ஆச்சரியமான பாவனம். இதுல வந்து இந்த ராஜாக்களுடைய கர்வத்தை தொலைக்கிறது தான் இதுல பிரதானமா எடுத்திருக்கார். அதே போல பகவத் சம்பந்தம் இருந்தா எல்லாம் நடக்கும். பகவத் சம்பந்தத்தை விட்டு விலகி இருந்தோம்னா நமக்கு எல்லா விதமான தப்பான அபிப்பிராயங்கள் மட்டும் இல்ல, தப்பான காரியமும் நடக்கிறது என்று நிறைய திருஷ்டாந்தம் எடுத்து காமிக்கிறார். ஒவ்வொரு சரித்திரமா பார்க்கணும். ஜாயமானங்கி புருஷம் எம்பசேது மதுசூதனகா, ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது பெருமாளுடைய கட்டாட்சம் என்கிறது அப்பதான் துல்லியமா வளர்கிறான். அவன் என்ன சத்வகுணத்தோடு வளர்கிறான். கட்டாட்சத்தை ஆண்டால் பிரார்த்திக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பிரார்த்திக்கிறார், இப்படிப்பட்ட கட்டாட்சம் தான் எனக்கு வேணும்னர். அது அந்த கட்டாட்சம் எப்படி இருக்கணும், அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் மட்டும் இல்ல, செங்கன் சிறிச்சிறிதே என் மேல் விழியாவோ, சிறிது சிறிதாக சிறு சிறிதாக கொண்டனும் இல்லையா. இப்ப இந்த ராஜாக்களுக்கு என்ன அபிமானம், என்ன அபிமானம்னா ஒரு துளி அவளுக்கு வந்துருத்து வச்சுக்கேன், அவ பெருசா நான்தா ராஜா நான்தா ராஜா நான்தா ராஜா நான்தா ராஜான்னு உட்கார்ந்துட்டு போறான். ஒரு மணி நேரம் ராஜாவா இருந்தாலே அவளுக்கு இருக்கிற கர்வம் அப்படிப்பட்ட கர்வமா, அந்த கர்வத்தோடு இருப்பலாம். இந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்கிறார் பராசர பட்டர் ட நஞ்சியர். என்ன கேட்கிறாருன்னா, நஞ்சியர் ரொம்ப நாள் ஒரு வார்த்தாலாமம், நஞ்சியருக்கும் பராசர பட்டருக்கும் ஒரு வார்த்தாலாமம். என்ன வார்த்தாலாமனா, இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே செங்கமிருப்பா போல் வந்து திரைப்பதும் கிங்கினிவாய் செய்து தாமரை பூப்பலே. இந்த பாசுரத்துல எல்லாரும் பொதிசோடு கட்டி கொண்டிருக்கா போல ஒவ்வொருத்தரும் சரணாதி முடிஞ்ச உடனே எனக்கு மோட்சம் கிடைக்க போறது மோட்சம் கிடைக்க போறது மோட்சம் கிடைக்க போறதுன்னு எல்லாரும் ஓஹோனு ஓஹோன்னு இருக்காளே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒவ்வொரு ரிஷிகள் எத்தனையோ தபஸ் பண்ணிட்டு எத்தனையோ பண்ணிட்டு எப்படி எப்படியோ இருந்தது, எனக்கு மோட்சம் கிடைக்குமா, இந்த ஜென்மால கிடைக்குமா, அடுத்த ஜென்மால கிடைக்குமா, அடுத்த ஜென்மால கிடைக்குமா, எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா, அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கச்சு, இவ ஒன்னும் பண்ணல. இவர் கேட்கிறார் யாரு, நஞ்சியர் பராசர பற்ற பார்த்து கேட்கிறார், இவர் ஒன்னும் பண்ணல, வெறுமை தோலை காமிக்கிறார், சமாஷணம் ஆயிடுறது. சமாஷணம் ஆன உடனே என்ன நடக்கிறது, உடனே மோட்சம் கிடைக்க போறது, எப்ப இந்த சரீரம் விழ போறதோ உடனே மோட்சம் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது என்னமா கிடைக்கும், இது என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காவ, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, ஜன்மாந்திர சகசேஷு தபோஜான சமாதி திவி நரானாம் சீன பாப்பானாம் கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தே. ஆயிரம் ஜென்மாக்கள் கர்மயோகம் பண்ணினால், ஆயிரம் ஜென்மாக்கள் பண்ணியோகம் அதுவும் விடாம பண்ணினா என்ன ஆகும்னா, உடனே ஞான யோகம் வருமா. ஆயிரம் ஜென்மாக்கள் விடாமல் கர்மயோகம் என்னால் ஞானம் விடாம பண்ண ஞான யோகம். அப்ப என்ன பண்ணோம், ஞான யோகம் வரும். ஞான யோகம் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பாபங்கள்லாம் தொலைஞ்சாதான் பக்தி யோகம் பிறக்கும். உடனே ஞான யோகம் வந்த உடனே பக்தி யோகம் வராது, நம்முடைய பாபங்கள் தொலைணும், அதன் பிறகுதான் பக்தி யோகம் இருக்கும். பக்தி யோகம் பிறந்து அதன் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோட்சமே போக வேண்டியிருக்கு. இவ்வளவு சிரமப்பட்டு மோட்சம் போக இருக்கும்போது பிரபன்னர்கள்னா சரணாகுதல் மட்டும் பொதிசோறு கட்டிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறாளே, இது எந்த விதத்துல நியாயம்ன்ற. பொதிசோறு கட்டிக்கொண்டுன்னா நம்ம ஒரு டூர் போறோம், திவிதேசம் போறோம், திவிதேசம் போனா அந்த காலத்துல இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எங்க போனாலும் எல்லாம் உண்டு, பக்கத்துல பக்கத்து பக்கத்துல எல்லாத்தையும் அங்கங்க போஜனசாலை வச்சுருக்காலே போய் சாப்பிட்டு பண்ணலாம். ஆனா அந்த காலத்துல பொதுசோறு தான் கட்டின்னு போவா, கட்டின்னு போற மாதிரி இங்கிருந்து இந்த சுவாமி நான் சமாஷன் ஆயிடுத்து பொதுசோறு கட்டி வச்சுருக்கேன், எனக்கு அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ பெருமாள் மோட்சம் கொடுத்துருப்பாரு கிளம்ப போறேன் அப்படின்னு என்ன தைரியத்தை சொல்றான். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணிட்டு இருக்காளே, இது எது எது இப்படி இருக்கு, அது கர்மயோகமா, மன்மனாபவ மத்பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைசியத்து கௌந்தேய யுத்வைத ஆத்மானம் மத்பராயணக. பக்தி யோகத்துக்கு சமத்தையெல்லாம் சொல்றா பாருங்க கண்ணன், இப்படிப்பட்ட கர்மஜான பக்தி யோகத்தை பல்லாண்டு செய்து தானே மோட்சம் போறேன்னு கேள்விப்படுகிறோமே, ஆயிரம் வருஷம் தண்ணீருக்குள்ள நின்று தபஸ் பண்றலாம் கர்மயோகத்து பண்ணிட்டு இருக்கா. இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் எமையை கூட்டி திருநடந்தான் திருக்குறுந்தாடங்க பாசம். அது என்ன தெரியும்னா, இந்த மாதிரி எல்லாம் மோட்சம் போனதாவே எனக்கு தெரியல, இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியலன்றார் திருமங்கையவர். கர்மயோகமோ ஞான யோகமோ பண்ணி மோட்சம் போற மாதிரி எனக்கு தெரியல, யார் சொன்னவர் யாரு,
அதுக்குன்னு இட்டு பிறந்தவர் யாரு எனக்கு திரும்பி சொல்றது, எனக்கு அதெல்லாம் தெரியல, அந்த மாதிரி போற மாதிரி தெரியல. அது மாத்திரம் இல்ல, யோகம் பண்ணணும்னா கண்ணன் சொல்றான் அர்ஜுனா, யோகம் பண்ணணும்னா முதல்ல நல்ல இடத்த தேர்ந்தெடு சொல்றான் பாருங்க. யோகத்துக்கு நல்ல இடத்த தேர்ந்து நல்ல இங்க நீங்க இப்ப எல்லாம் சில பேர் யோகா கட்டுக் கொடுமும் விட்டுறான். அதெல்லாம் அண்ணன் சொன்ன யோகமானா கிடையாது, அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல இடத்த தேர்ந்தெடு, நல்ல இடத்த அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் முழுவதும் கண்ணன் தெரியலாம். யோகத்துக்கு சுத்தமான இடம் இருக்கணும், சுத்தமான இடம் இருக்கணும், நன்னா உட்காரணும். உட்கார்ந்து பல்வேறு வாசனை வரா மாதிரி எடுக்கிற மாதிரி இடம் வந்தால் யோகம் அங்கே பண்ணப்படாதுன்ற நிறைய நிறைய ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு வச்சுக்கேன், அங்கெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல வாசனையாக இருந்தேன்னா யோகத்தில் மனசு செல்லாது, செல்லாமல் என்ன ஆகும், அந்த வாசனையுடைய அந்த பொருட்கள் தமக்கு வேணும் வேணும்னு ஆசை வந்துடும். தீய வாசனை இருந்தால் இங்கே இருக்கவே பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி வாசனை இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் எந்த நிலையும் இல்லாமல் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு யோகம் பண்ணுறது. நாத்தியஸ்ரீதம் நாதநீதம் சேலாத்தன குசோத்தரம், அதுலேயும் முதல்ல என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப ஆசிரியமாக கீழே உட்கார்ந்து கீழே உட்காந்துரு. கீழே உட்காந்து எப்படின்னா ரொம்ப மேலேயும் உட்காரக்கூடாது, ரொம்ப கீழேயும் உட்காரக்கூடாது. எப்படி இருக்கணும்னா சேலாத்தன் கீழே தர்ப்பத்தை விரித்து, மேலே மான் தோல் விரித்து, அதற்கு மேலே பட்டு தூணியை விரித்து, அதற்கு மேலே அமர்ந்து கொள்ளன்று. சம்சேட்சும் நாசிகாகிரம் மூக்குனுடைய பாருன்னா என்ன மூக்குனா, யார் மூக்குனு கேட்டா அர்ஜுனன், உன்னுடைய மூக்குனுடைய பாரு அர்ஜுனா, மூக்குனியை பார்க்கணும். அதைத்தான் மூக்குனிய உன்னுடைய மூக்குனிய பார்க்கணும். அதைத்தான் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, பாதி திறந்து பாதி இருக்கமா போல தாமரை பூ எப்படி விடா, அதே போல எப்படி கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல சொன்னா, அதே போல யோகம் பண்ணும்போது பூர்த்தியாகவும் கண்ணை திறக்கப்படாதான், பூர்த்தியாகவும் கண்ணை மூடப்படாதான். இந்த கிங்கினி வாய் அதுக்கு உபயோகப்படுது, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலேருந்து பூர்த்தியா கண்ணை திறந்தாச்சுன்னா நாம தான் கண்ணை போடுவோம், யோகமே வராது. பூர்த்தியா மூடியாச்சுன்னா தூங்கவே தூங்க கொஞ்சம், பூர்த்தியா கண்ணை மூடியாச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடுவோம். பூர்த்தியா கண்ணை திறந்தானோ நாம தான் கண்ணில் படுவோம், நாம கண்ணில் படக்கூடாது. அதே நேரத்தில் பூர்த்தியா மூடிந்தா தூங்கிடுவோம், பூர்த்தியா மூடாம தூர்த்தியா திறந்து வைக்காம அப்படி உன்னுடைய மூக்கு நுனிய பாருன்னு, மூக்கு நுனியை பார்த்து அப்படின்னு எப்படி பின்னாடி அதுவும் உட்காரச்சு எப்படி உட்காரணும் தெரியுமா, இன்னைக்கெல்லாம் சேர்லாம் வேற மாதிரியா இருக்கு, சேர் அந்த காலத்து சேர்லாம் பாருங்க நேராக இருக்கும், செங்குத்தா இருக்கும், இந்த அதெல்லாம் மரக்கட்டில தானே இருக்கும், அதுக்கெல்லாம் சாய்மானமா இருக்காது, இப்படி நேராக இருக்கும் இல்லையா. முதுகு தண்டும் இந்த 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 கழுத்து தண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அதுவே ஒரு யோகம், இது ரெண்டுமே நேர்கோட்டில் கண்ணன் தான் நேராக உட்காந்துக்கோ. அப்போ என்னன்னா நேராக உட்காந்து வழியே வராதோம், எந்த விதமான வழியும் வராது. நமக்கு சௌகரியத்துக்காக என்ன பண்ணுறோம், நன்னா சாஞ்சுக்கணும், அது புஷ்பாக்கு வேற அஸ்லியே வந்துருதுலாம் படுத்துனே தூங்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி வந்துருது இல்லையா, அந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லுது. அதனால தலையின் பின்பகுதியும் கழுத்து முதுகு தண்டும் இந்த மூணும், அதாவது தலை தலையின் பின்பகுதி இந்த முதுகு தண்டு இந்த மூணும் ஒரே நேர்கோட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா எந்த விதமான வடிவம் வருது, அதுவே ஒரு யோகம் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்து இது இந்திரியங்களை அடக்கி மனசை அடக்கி உடம்பு உட்காரத நினைச்சா இதெல்லாம் சொல்லும்போதே சிரமமா இருக்கு. எப்ப சொல்லு எப்படி இந்திரத்தை அடக்க, நான் அடங்கினாதான இந்திரத்துல மனசை அடக்க முடியாது. இப்படிப்பட்ட அடக்கி பல ஜென்மாக்கள் கர்மயோகத்தை பண்ணி அப்ப என்னன்னா சுத்த சித்தி ஏற்படுமா, அப்பதான் ஞான யோகம் வருமா. பல ஜென்மாக்கள் கர்மயோகம் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், சித்த சுத்தி ஏற்பட்டு ஞானகம் வரும். அதன் பிறகு ரொம்ப நாட்கள் ஞான யோகத்தில் ஈடுபட்டால் பக்தி ஆரம்பிப்பதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் அத்தனையும் தொலையும். ரொம்ப நாட்கள் ஞான யோகத்தின் பக்தி ஆரம்பி விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் தொலையும். அப்ப பாவங்கள் தொலைஞ்சி பக்தி பெருகம். பல ஆண்டுகள் பக்தனாக இருந்தா பல ஜென்மங்கள் கழித்து என்ன வரும், நமக்கு கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கும், கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிரமப்பட வேண்டிய மோட்சத்தை நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஸ்ரீமன்னாராயண சரணோத்தம பத்தி ஸ்ரீமதே நாராயணன் சொன்ன உடனே உடனே அந்த வார்த்தை சொன்னோடனே ஆச்சாரியன் பந்த சமஸ்காரம் பண்றாரு, கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்றோம். என்னமா கிடைக்குது, இவ்வளவு சிரமங்கள் இருக்கே சுவாமி, இவ்வளவு சிரமங்கள் இருக்கச்சே, இது என்னமா சொல்ல முடியும். வராக பெருமாள் என்ன சொல்லி எழுதி கொடுக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லிக்கிறார். இந்த பொதிசோறு கட்டி கொண்டு இருக்கிறாளே எப்படி, அது என்னமா இருக்கும். அப்ப முன்னாடி திட்டம் போட்டு பொதிசோறு கட்டின்னு இருக்காளா கேட்கிறார். முன்னாடி திட்டம் போட்டு என்ன மோட்சம் கிடைக்க போறது, மோட்சம் கிடைக்க போறது, மோட்சம் கிடைக்க போறது, பொதிச்சோறு கட்டின்னு இருக்காருனா அந்த மாதிரிலாம் தெரியலையே சுவாமி, எப்படி இந்த மாதிரி இருக்காருன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இதுக்கு பதில் பராசரப்பட்டார். ஏன் இதை இது எடுத்திருக்காருன்னா இந்த அபிமானங்கள் தொலையணும் இல்லையா, அதே போல கர்மஜான பக்தி யோகங்களுக்கு அபிமானம் தொலையணும். அந்த அபிமானம் தொலைக்கிறது தான் என்ன அடிவான்னா அவன் பற்றிட்டெல்லாம் விட வேண்டும், விடுவதற்கு பற்றவே இல்லையே என்றார். அவன் பற்றிட்டெல்லாம் விட வேண்டும், யார் பற்றிட்டெல்லாம்,
யாருன்னா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தியோ பண்ணிருக்கா இல்லையா, அவன் பத்தினதெல்லாம் விடணும். அவ யாரு பட்டிருக்காரோ, யாரார் பத்திருக்காரோ, அவ பத்தினதெல்லாம் விடணும். இந்த சரணாகதி பண்ணினான் இல்லையா, சம்சாரம் பண்ணி சரணாகதி பண்ணா அவன் ஒண்ணுமே பத்தலையே, அதனால அவன் விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு புரியத்துக்காக விஷயம். எத்தனையும் இது ஏன்னா, இவன் பண்ண கர்மயோகமோ, இவன் பண்ண ஞான யோகமோ, இவன் பண்ண பக்தி யோகமோ, இவன் எதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கணும், அது எதோ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கணும், அந்த யோக மாதத்தை சம்பாதிச்சிருக்கான் இல்லையா, அது எதுவுமே இவனுக்கு மோட்சம் கொடுக்க போறது இல்லை. இதே சமயம் கர்மயோகம் மோட்சம் கொடுக்கும் சொன்னாலே, ஞானயோகம் மோட்சம் கொடுக்கும் சொன்னாலே, பக்தி யோகம் மோட்சம் கொடுக்கணும். கர்மயோகம் அச்சித்து, ஞான யோகம் அச்சித்து, பக்தி யோகம் அச்சித்து, அப்ப சரணாகதி மட்டும் மோட்சம் கொடுக்குமா? அது அச்சித்து இல்லையா? சரணாகதினா என்னது? பகவான் திருவடியே தான் சரணாகதி. சரணாகதி மத்தி வேறு எதுவும் இல்லை. பிரபக்தி என்பது என்னது? பகவான் திருவடி தான் சரணாகதி. அப்ப பகவான் திருவடி மோட்சம் கொடுத்தா அப்ப அது சித்த, அது என்னது? சைத்தன்யம் இருக்கக்கூடிய அது ஜீவாத்மா, பரமாத்மா. அது சைத்தன்யம் இருக்கக்கூடிய பரமாத்மாவானபடியால அது மோட்சத்தை கொடுக்கும். ஆனா அதே போல இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ மோட்சத்தை கொடுக்குமானா? இது மோட்சத்தை கொடுக்காது. இது என்ன பண்ணுவது? இந்த மாதிரி கர்மயோகம் நீ பண்ண சொல்லி இருக்க பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லுமே தவிர, அப்பவும் பகவான் வந்துதான் ஓ இந்த கர்மயோகம் பண்ண மாட்டேங்கிறது, அவன் உகந்து மோட்சம் கொடுத்தாதான் உண்டே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆக இத்தனை பாடுபட்டு இதற்குதான் இப்ப இது இத்தனை பண்ணி இது ரெண்டா ரெண்டாவது என்ன திருமாறும், இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகம் பண்ணியாச்சுன்னா மனசுல ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டே இருக்கும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, இதனால்தான் மோட்சம் கிடைச்சிருக்குன்ற எண்ணம் இருக்குமே இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டபடியால் தான், இதனால்தான் எனக்கு மோட்சம் என்ன இருக்கும். ஏன்னா எண்ணம் இருக்கிற வரையில இந்த வைகுண்ட பிராப்தியே கிடைக்காது. ஏன்னா கர்மயோகம் பண்ணாலும் கர்த்தத்தியாகம் மம்பதா தியாகம் பல தியாகம் முழுத்தையும் பண்ணும். நான் பண்ணினேன்ற எண்ணத்தை விடணும், இந்த பலனுக்காக எண்ணத்தையும் விடணும், இது என் கர்மா என்கிற எண்ணத்தையும் விடணும். மூணுத்தையும் விட்டாதான் மோட்சமே தவிர, அது மூணு எங்க விட போறான்? நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனா சரணாகதியில உன்னுடைய திருவடிகளை உப்பாயுங்கிற மோட்சத்தை தானே பெறுகிறோம். அவனை பொறுத்தவரை எத்தனை தூரம் சேர்த்திருக்கமோ அத்தனையும் தொலைக்கணும். அப்ப அந்த நம்பிக்கையை போய் ஈஸ்வர திருவடிகள் தான் உப்பாயுங்கிற நம்பிக்கை வந்துச்சா மோட்சம். என்ன போன சேர்க்கலையே, பகவான் திருவடி உப்பாயம்ன்றது நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கிறோமா? சேர்த்து வைக்க அவர் தான் இருக்கிறது, நம்ம ஒண்ணுமே சேர்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அப்படி இருக்கச்சு இந்த நிலை இருக்கு இல்லையா. அதனால புரியத்துக்காக விஷயம் சொல்றேன், ஒருத்தர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கார், ஆனா அவருக்கு திவிதேசம் போகணும்னு ஆசை வந்துடுது. என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கையில வச்சிருந்துருக்கார். திவிதேசம் எல்லாம் போய் சுவாமி சுவாமி ஆயிடுச்சு சுவாமி, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இனிமே எல்லாம் சம்பாதிச்சாலாம் போறோம், இனி திவிதேசம் திவிதேசம் ஒவ்வொரு திவிதேசமும் போகணும் அப்படின்னா, அப்புறம் அந்த அந்த சொத்துலாம் அவரை பிரிக்கணும்னு மனசே வராது. யாருக்கு பிரிப்பார்? பிரிக்கிறது மட்டும் இல்ல, பிரிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுக்குள்ள சுவாமி இதுக்கே நேரம் சரியா போகுது, நான் எங்க போறது? சில பேர் சொல்றா பாருங்க, திவிதேசம் வரேன்னா இங்க இங்க ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதெல்லாம் அவளை இழுத்து இழுத்து போட்டுக்கிறதான், வேற எதுவும் கிடையாது. அவளை இழுத்து 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 போட்டுட்டு இது ஒத்தனையும் இது இத்தனை இது இத்தனை இது இத்தனை கேட்டுட்டு இருக்கா இல்லையா. அப்ப சொத்து நிறைய இருந்தாலே சேர்த்து வச்சுட்டாலே என்ன ஆகுது, விட்டுட்டு வர முடியல. அதே ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை வச்சுக்கோ, ஒரு கையில 2 லட்சம் ரூபாய் தான் வச்சிருக்காரு, அப்ப என்ன பண்ணுவார்? அந்த 2 லட்சம் ரூபாய் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி யாரு கொடுக்கணும் கொடுத்துட்டு பேச வந்துட்டு வரணும். ஆனா இவரால் அந்த மாதிரி வர முடியறதுன்னா வர முடியாது. ஏன்? நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. அதே போல பிரம்மாவும் மற்ற ரிஷிகளும் என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. என்ன சொத்துனா, தன்னுடைய கர்மாவை பண்ணி 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 நான் கர்மயோகம் பண்ணியிருக்கேன், நான் ஞான யோகம் பண்ணியிருக்கேன், நான் பக்தி யோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா. அப்ப என்னமா, இவன் பற்றினதெல்லாம் விடணும். எதை பத்தின்னு இருக்கான்? கர்மயோகத்தை பத்தி இருக்கான், ஞான யோகத்தை பத்தி இருக்கான், பக்தி யோகத்தை பத்தி இருக்கான், அது மாத்திரம் தன்னுடைய முயற்சியை பத்தி இருக்கான் இல்லையா, அந்த பத்தினதெல்லாம் விடணும். நிறைய பத்தி இருக்கான், அத்தனையும் விடணும். ஆனா இந்த சரணாகதி மார்க்கத்தில் இருக்கான இவனுக்கு எதையுமே பத்தலையே. ஏதாவது பத்தி இருந்தா ஒத்துமை, ஏன்னா அவன் பெருமாள் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த கர்மஜான பக்தி உங்களுக்கு பண்ண என்ன பண்றான்? பெருமாள் திருவடி உபாயம் இல்ல, நாம் பண்ணும் நாம் சாத்தியோபாயம், அந்த சாத்தியோபாயம் தான் உபாயம். அந்த சாத்தியோபாயத்தை நான் கர்மயோகம் பண்றேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னு இருக்கான் இல்லையா. அதனால இவன் விட வேண்டியது நிறைய இருக்கு, விட வேண்டியது நிறைய இருந்தாலே சட்டுன்னு விட மாட்டான். என்னைக்குமே குடும்பத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டா வச்சுக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நிறைய பேர் சொல்றோம் சுவாமி அதை நான்லாம் வந்துட்டு இருக்கேன், நீ உனக்குன்னா சுவாமி நீர் எல்லாத்தையும் திறந்துட்டேன், நீர் வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் என்னால வர முடியுமா? எத்தனை இருக்கு பாருன்னா, எத்தனை இருக்குன்னா யார் சேர்த்தா? பெருமாளை சேர்த்தாரு.
நிறுவனம் சேர்க்கலையே. விடுறதுன்னா என்னைக்குமே ஒரு குழந்தைகிட்டயோ நம்ம வந்து அவ்வளவு தூரம் அட்டாச்மெண்டே வச்சுக்க முடியாது. அது இதுக்காக சொல்லல, பகவானை தவிர மற்ற விஷயத்துலாம் எவ்வளவு தூரம் வச்சுக்கணுமோ அவ்வளவுதான் வச்சுக்கணும். நிறைய அட்டாச்மெண்ட் இருந்தாலே அது ஆபத்துல தான் கொண்டு போய் விடுவோம். இன்னைக்குமே தெரியும், ஏன்னா சரீர சம்பந்தமான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலே அது ஆபத்து. என்னைக்குமே ஆத்ம சம்பந்தத்தோடு இருக்கானதான் ஆண்டாள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடவாயின்னு அந்த பாத்திரத்தை சொன்ன மாமான் மகள்னு ஒரு உறவை எதிர்பார்த்தனா எந்த உறவு விதமா அது நாம நினைக்கிற மாமான் மகர்னு. அப்ப பெரியாழ்வாருக்கு அவருடைய மனைவிக்கு யாரா தங்கி இருக்க, தம்பி யாரா இருக்கா, அண்ணன் யாரா இருந்தா, அந்த உறவை இங்க சொல்லவே இல்லை. கோகுலத்தை ஒரு மாமான் மகளேன்னு உறவை எதிர்பார்க்கிற, எப்படிப்பட்ட உறவை, ஆத்ம பந்துத்து தான் எதிர்பார்க்கல. அந்த ஆத்ம பந்துத்துவம் இருந்தா இந்த சிரமமே இல்லாது. அது சரீர சம்பந்தம் வந்தாலே என்ன கட்டம்னா, சரீர சம்பந்தம் வந்துருத்தினாலே ஒண்ணுமே சரியா வராது. ஏன்னா ஓரளவுக்கு இருக்கலாம், புள்ளே தாயார் நிச்சயமா இருக்கணும், இருக்கப்படாது. ஆனா புள்ள தாயான்னு ஓஹோன்னு ஒரு அஃபெக்ஷன் வச்சுட்டோம்னா 25 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள வேற மாதிரி போக ஆரம்பிச்சுக்கேன், ரொம்ப வருத்தப்படும் இந்த தாயார், நிச்சயமா வருத்தப்படும். அப்ப எது வரைக்கும் வச்சுக்கணுமோ அதுவரை, அதுதான் சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் அதுதான் செய்வார்கள். முனியார் துயரங்கள் முஞ்சினும் இன்பங்கள் மொய்த்திடனும் மனம் கனியார் என்பதுமா தெரிவார். துயரங்கள் முஞ்சினும் இன்பங்கள் மொய்த்திடனும் மனம் கனியார். அவன் மனம் கனியவே இருக்கான், துயரங்கள் நிறைய வந்துருத்து அப்பவும் சிரமப்பட மாட்டார், இன்பங்கள் மொய்க்கிறது அப்பவும் சிரமப்பட, அப்போ ஒரே மாதிரியா இருப்பார். அதுதான் தெரிகிறார், அந்த மாதிரி இருந்துட்டா இந்த சிரமம் இல்லை. இவாருக்கு விட வேண்டியதுலாம் விடணும், இவாருக்கு பத்த வேண்டியது நிறைய இருக்கு, பத்த வேண்டியது ஒண்ணுமே இல்லை, பகவான் மட்டும் தான் பத்தணும். ஆனா பிடிச்சுட்டு இருக்கிறது நிறைய பிடிச்சுட்டு இருக்கா, அத்தனையும் விட்டுதான். அதைத்தான் சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சன்னம் பிரதான. அதனால்தான் நம்ம ஒரு ஒரு யாத்திரை போனோம்னாலும் நிறைய சொத்து இருக்கிறவா யாத்திரை போகாதது காரணம் என்னன்னா நிறைய பிடிச்சுட்டு இருக்கா. அதே சொத்தே இல்லாத பாருங்க, துண்டை உதறா போயிட்டே இருக்கா. எங்க சுவாமி நேத்தி தான் போயிட்டு வந்தேன், இதுக்கு சாலக்கடம் போயிட்டு வந்தேன்னா எங்க நேத்தி போயிட்டு, இவா இன்னும் ஒரு தடவை கூட போல. ஆனா போகிறதுக்குண்டான வசதி பூட்டியா இருக்கு, ஆனா அவருக்கு விட்ட இந்த வசதி இல்லை, அவனா அவர் போயிட்டு வந்துடுறாரு. என்ன காரணம்னா இந்த பிடிமானம் தான், இந்த பற்ற விட்டதான். பற்றில நீசனம் முற்றவன் நின்றவன் பற்றிலையாய் அவன் முட்டில் அடங்கினான். அந்த பற்ற விடுவதற்காக தான் இங்க சிறக்கிறார் அவக, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அவன் நிறைய விட்டுருக்கான், நீ விட வேண்டியது ஒண்ணுமே இல்லையா. அதைத்தான் அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. இந்த குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பாசுரத்துல இதுல ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்கான். குருநாயகமாய் பாசுரம் 4:10 முதல் திருவாமிழி, முதல் திருவாமியில முதல் பாசனம், முதல் 4:10 முதல் திருவாயில் முதல் பாசனம். அந்த பாசனத்துல கருணாய் கவனம் பெரித்த பெருத்த ராஜாக்கள், அவர் பெரிய ராஜாவா இருக்கான். குருநாயகமாய் ஓல உடவுலனாண்டவர் அவர் ராஜ்ய பரிபாலம் பண்ற, எப்படிப்பட்ட ராஜ்ய பரிபாலம் பண்றாரு, உலகத்தையே தன்னுடைய செங்கோலு கீழே கொண்டு வந்து வைத்து ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருக்காரு. ஓட உடவுலனாண்டவர் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னமோ தெரியல அவருக்கு அவருடைய துர்தசை, என்ன ஆயிட்டு ஓட்டையாண்டியா போயிட்டார். உடனே போயிட்டு அந்த நாட்டிலேயே அந்த தேசத்திலேயே அந்த நிலையிலேயே அந்த காலத்திலேயே அவன் வந்துருத்து. அப்ப என்ன ஆயிட்டுன்னா இவர் எங்கெங்கோ திரிகிறார், பிக்ஷம் எடுக்கிறார். கருணாய் எப்படி பிக்ஷம் எடுக்கிறார், காத்தால பிக்ஷம் எடுத்தா நம்ம ராஜாவா இருந்தோம், ராஜாவா இருக்கச்சு மற்ற ராஜாக்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாங்க இல்லையா, பொண்ணும் மணியும் வைடம் வைடூரி எல்லாம் கொண்டு சமர்ப்பிக்கச்ச இவர் கணிசிக்க கூட மாட்டார், இப்படி திருப்பிடுவார். அதுக்குன்னு ஒரு மனுஷா வச்சிருப்பார், அந்த நீ அதை பார்த்து எடுத்துக்கோ, அதை பார்த்து கஜானால கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கணிசிக்க மாட்டாரு. அப்படி இருக்கச்சு அங்கு ஊர் மக்கள்லாம் பாக்குறாரோனோ, எப்படிப்பட்ட ராஜா எப்படிப்பட்ட ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னு. இப்ப அதே ராஜா வந்து பிக்ஷம் எடுத்தா ஊர் மக்கள் முன்னாடி இவருக்கு அவமானம் போயிடுமோ, அதெல்லாம் என்ன பண்றாருனா ராத்திரி வராரா பிக்ஷம் எடுக்கிறது. குருநாயகமாய் ஓட உடகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர். அப்ப என்ன பண்ணார், ராத்திரி வரச்சே, அதுவும் ராத்திரி வரச்சேதான் அவாக்கு தெரியாது, யாருக்கு ஊர் மக்களுக்கு தெரியாதுனோ, ஊர் மக்கள் தெரியாத காலத்துல வர்ணத்துக்காக கருணாய் கவர்ந்த காலர். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராத்திரி நேரத்தில் வந்து பண்ண ஒரு கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கான். ஆழ்வார் சொன்னவர் வெள்ள நாய் கருணாயின்னு சொன்னார், வெள்ள நாயின்னு சொல்லியிருக்கலாமா, ஏன் கருணாயின்னு சொன்னார்னா ராத்திரியும் கருப்பு நாயும் கருப்பு. அப்ப நாயும் கருப்பு கருப்பு இருட்டும் கருப்பா இருக்கிறதுனால நாய் இருக்கிறதே தெரியாதுனோ போய் மெரிச்சுட்டான், மெரிச்ச உடனே நான் ஒல்லுன்னு கடிச்சு விட்டு. எது இந்த ராஜா, இவர் ராஜா இல்ல, இப்ப பிக்ஷாண்டிகாரன் இந்த வெள்ளு கடிச்சுத்து, ஏன் வெளித்தராய் சொல்லப்படுறா, வெளித்தராய்னா தெரிஞ்சிருமா. அதனால கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர், அப்படிப்பட்ட அந்த கருணாய் கவர்ந்த காலர்
சிதகிய பாருங்க, பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வார். அவரே வந்து பிச்சை எடுக்கிறாராம், மத்தவாள் அவரே வந்து பிச்சை தாம் கொள்வார். அப்படிப்பட்ட நிலைக்கு போகாதீங்கோ. திருநாரணந்தால் காலம் பெற திந்தித்தின் அந்த திருநாரனுடைய திருவடியை பத்தும். காலம் பெறனா சீக்கிரமே, காலம் பெறனா காத்தாரன் அர்த்தம் இல்லை. காலம் பெற காலம் பெறனா காத்தாரன், காலம் வந்துடல காலம் பெற வந்துடல அப்படின்னு சொல்ல வருங்க. அப்படின்னா காத்தால வர்றதுன்னு அர்த்தம் இல்லை. காலம் பெற என்றால் சீக்கிரமாக, அதிசீக்கிரமாக அர்த்தம். காலம் பெற வந்து தூய்மனோ உய்மனோன்னு தெரிவிக்கிறாளே, இந்த பாசுரத்தை தான் சுவாமி எம்பெருமானார், இது வந்து நாலாம் பத்து முதல் திருவாமணி, இந்த பாசுரத்தை சுவாமி எம்பெருமானார் மேலக்கோட்டைக்கு கொடுத்திருக்கார். இந்த பாசுரத்தை ஆச்சரியமான பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தை திருநாள் கடந்த காலர் சிதஜபானையர் பெருநாடுக்கான இன்னதியிலே உச்சதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் தரத்தின் திட்டம். இது இந்த இடத்துல திருநாரணனுக்கு இவர் இங்கிருந்து பயந்துண்டு போயிட்டாருன்னு சில பேர் சொல்லுவார். ஸ்ரீரங்கத்தில் அந்த கிமிகண்ட சோழனால ஏதோ ஆட்கள் வந்தா பயந்துட்டுலாம் போகவே இல்லை. இங்கே போர்ச்சியை எத்தனை ஐம்பது பேர் ஐஷன் போனார், ஒருத்தர் ரெண்டு பேர்ல. அப்போ ஐம்பது பேர் ஐஷன் போறாருன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி தான் போயிருக்காரு. அவர் இன்னும் ஐஷன் போற பயந்துட்டுலாம் போகல. எம்பெருமானுக்கு யார் இடத்துலும் எந்த விதமான பயமும் கிடையாதும் கிடையாது. அங்கே போய் ஐம்பத்து மூவர் இன்னைக்கு அவதான் அங்கே திருவாராதனை பண்றார். அதாவது நாற்பது வயசுல ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது, நாற்பது வயசுல, நாற்பது வயசுல ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு. எம்பெருமான காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நாற்பது வயசு வந்தார். உபநயனமானது எட்டு வயசுல, எட்டு வயசுல யஜ்ஞோபவீதம் ஆயிட்டு, எட்டு வயசுல உபநயனம் ஆயிட்டு, பதினாறு வயசுல கல்யாணம் ஆயிருக்கு எம்பெருமானாருக்கு. எட்டு வயசு உபநயனம், பதினாறு வயசுல கல்யாணம் ஆயிட்டு. அதன் பிறகு அப்படியே காஞ்சியில் இருந்தார். காஞ்சியிலிருந்து நாற்பது வயசு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தை வந்தோடனே ஐம்பது வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, ஐம்பது வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஆனால் அந்த ஐம்பது வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக திக்விஜயம், திவ்யதேச யாத்திரை, ஒவ்வொரு திக்விஜயம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தது இருபத்தஞ்சு வருஷங்கள் தான். ஸ்ரீரங்கத்தில் மொத்தமாக ஐம்பது வருஷம் இருந்தார், அதில் இருபத்தஞ்சு வருஷங்கள் திக்விஜயம் பண்ணிட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி கிளம்பி ஒவ்வொரு திக்விஜயசமும் போய் இருபத்தஞ்சு வருஷம் புரிந்தார். ஆனால் அதில் தொண்ணூறு வயசு தான் திருநாராயணபுரம் வந்திருக்கார். நல்லா பார்த்துக்கோ, அவர் திருநாராயணபுரம் வரச்சே என்ன வயசுனா தொண்ணூறு வயசு. நமக்கெல்லாம் தொண்ணூறு வயசுனா இருக்குமோ இருக்குமோ தெரியாது. தொண்ணூறு வயசுல திருநாராயணபுரம் வந்திருக்காரு. தொண்ணூறு வயசுலேருந்து நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் திருநாராயணபுரத்திலேயே இருந்திருக்காரு. நூற்றி ரெண்டாவது வயசுல தான் மறுபடியும் திரும்பவும் ஸ்ரீரங்கம் வந்திருக்கார். தொண்ணூறுலேருந்து நூற்றி பன்னிரெண்டு வருஷ காலம் திருநாராயணபுரத்தில் இருந்தார். தொண்ணூறுலேருந்து நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும், அப்போ நூற்றி ரெண்டாவது வயசு தான் ஸ்ரீரங்கம் வந்தார். அன்னைக்கு அதுலேருந்து பதினெட்டு ஆண்டுகள், அதன் பிறகு பதினெட்டு வருஷம் இருந்தார். நூற்றி ரெண்டு வருஷங்கள் எங்கே வந்துட்டாரு, ஸ்ரீரங்கம் வந்துட்டார். ஸ்ரீரங்கம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் இருந்திருக்கார். நூற்றி இருபதாவது வருஷம் தான் சுவாமி பரமதேவர் இருக்கார். அப்படி இருக்கச்சே முதல் தடவையே ஐம்பது ஆண்டுகள், அதாவது முதல் தடவை பதினெட்டு வருஷம், கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வருஷங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கார். அதில் இருபத்தஞ்சு கைசிங்கோ முதல்ல ஐம்பது வருஷம் இருந்தார். அடுத்து அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே இருபத்தஞ்சு வருஷங்கள் திக்விஜயம் போயிட்டார். அடுத்து மறுபடியும் திருநாராயணபுரம் போயிட்டு வந்து மறுபடியும் பதினெட்டு வருஷம் இருந்தார். அப்போ அறுபத்தி எட்டு இருபத்தஞ்சு கழிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட அவர் திக்விஜயம் செஞ்ச திக்விஜயம் கழிச்சாச்சுன்னா என்ன வருது, நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு வருஷம் சீரத்தில் இருந்திருக்கார். தெரியுதா? அப்போ இதுதாங்க, அப்போ மிச்சப்பட்ட ஆண்டுகள் தான் சீரத்தில் இருந்தார். தென்னரங்கர் செல்வமொட்டம் திருத்தினான்னு சொல்லுவார் இல்லையா, தள்ளாத வயது தான் கிளம்பினார் திருநாராயணபுரத்துக்கு. திருநாராயணபுரத்துக்கு போச்சு அவருக்கு இன்னும் சில வயசு கிடையாது, தள்ளாத வயசு தான் கிளம்பினார். அங்கே போனால் பெருமாள் மூலமூர்த்தி இல்லை, இங்கே திருநாரணம் மூலமூர்த்தி இல்லை. மூலமூர்த்தி காலம் சொல்லிட்டு மூலமூர்த்தியாக வருகின்றார். அதுபோல் அவர் சொப்னம் ஏற்பட்டு கல்யாண புஷ்கரணை கரையிலே மூலமூர்த்தி இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்கே போய், அதனால தான் அந்த அந்த திருவரங்க இங்கே மேலப்பட்டு போனேன். எம்பெருமான விக்கிரகத்தில் நீங்கள் பார்த்தோன்னா ரெண்டு கைக்குமே பவித்திரம் பவித்திரம் போட்டுருக்கார், ரெண்டு கைக்குமே. ஏன்னா இந்த விக்கிரகத்தை எடுத்ததே அவர் தான். கல்யாண புஷ்கரணிலே அடி இருந்து மண்ணை தோண்டி அதுலேருந்து அவ்வளோ பெரிய விக்கிரம் இன்னைக்கு மூல விக்கிரம் பார்க்கணும் இல்லையா, அது எடுத்ததே எம்பெருமானை தான் எடுத்திருக்காரு. எடுக்கச்சு ரெண்டு அந்த இந்த இந்த கையால் எடுக்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்கார். நாம தான் உடனே கிடுகு எடுத்துருவோம், இந்த கையால் எடுக்கிறதா இது பவித்திரமே இல்லையேன்னு சொல்லிட்டு பவித்திரத்தை போட்டுருந்தார். அதனால தான் ரெண்டு கையில் போட்டுருந்தார். சாதாரணமாக சன்னியாசிக்கு ஒரு கையில் தான் பவித்திரம் போடுவார், இவர் ரெண்டு கையிலையும் பவித்திரத்தை போட்டுட்டு எடுத்திருக்கார். அப்போ கல்யாண புஷ்கரணிக்கு கீழே மண்ணுக்குள்ளே பதந்திருது. சுவாமி தன் கையாலே தூக்கினார். இன்னும் மேலே கோட்டை எழுந்திருக்கும் போது ராமானுஜ விக்கிரகத்துக்கும் ஸ்ரீரங்க விக்கிரகத்துக்கும் ஸ்ரீபரமுதர் விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீரங்க விக்கிரகம் வேற மாதிரி இருக்கும், ஸ்ரீபரமுதர் விக்கிரகம் வேக மாதிரி இருக்கும். அதே போல மேல்கோட்டை விக்கிரகம் வேகமாக இருக்கும். மேல்கோட்டை விக்கிரக திருமேனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ்டியோடு இருப்பார். நீங்க பார்த்துருக்கல,
மேல்கோட்டை விக்கிரகத்தை பார்த்து கொஞ்சம் குஷ்டியோட பையனா மேல்கோட்டை விக்கிரகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீபெரும்புதூர் விக்கிரம் முதல் முதல் விக்கிரமே மேல்கோட்டை விக்கிரகம் தான் முதல் விக்கிரகமே பண்ண ஆரம்பிச்சது மேல்கோட்டை விக்கிரகம் தான் முதல் விக்கிரகமே அடுத்து ரெண்டாவது விக்கிரகம் தான் ஸ்ரீபெரும்புதூர்ல அடுத்து மூணாவது தான் திருவரங்கத்துல திருவரங்கத்து தானாத தமரங்கந்த திருமேனி தானுகந்த திருமேனி தானான திருமேனி தானான திருமேனி தான் திருவரங்கம் தமருகந்த திருமேனி தான் மேலக்கோட்டை தானுகந்த திருமேனி தான் ஸ்ரீபெரும்புதூர் புரியுதா அப்ப திருமேனி அங்க இதுல மேலக்கோட்டில் பார்த்தோன்னு கொஞ்சம் குஷ்டியோடு தான் இருப்பார் ஆக ராமானுஜத்தான் பெருமாளை ஏறி ஏறிவரில் பண்ணார் இல்லையா குழந்தைகள அப்ப தோண்டிட்டு ராமானுக்கு இந்த பெருமாளுக்கு ஏதாவது பாசனம் வைக்கணுமே இந்த பெருமாள் இப்படி ஏறிவிட்டுமே இந்த பெருமாளுக்கு ஏதாவது பாசனம் வைக்கணும்ன்றதுக்காக இந்த பாசனத்தை எடுத்துட்டார் இந்த பாசனம் ஒரு நாயகமா 108 திவிதேசத்துல அது கிடையாது மேலக்கோட்டை திருநாராயண பெருமாள் 108 கிடையாது அது ஞான மண்டபம்னு பேரு புஷ்ப மண்டபம் தியாக மண்டபம் போக மண்டபம் புஷ்ப மண்டபம் திருமலை தியாக மண்டபம் காஞ்சிபுரம் போக மண்டபம் திருமரங்கம் ஞான மண்டபம் மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் அந்த திருநாராயணபுரம் 108 திவிதேசத்தை கிடையாது இருந்தாலும் இவருக்கு 108 திவிதேசம் இனிமே பண்ண முடியாது இருந்தாலும் ஆழ்வாருடைய பாசனங்கள் இவருக்கு பண்ணி குறிஞ்சினா நன்னா இருக்குமேன்றதுக்காக இந்த ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய கவர்ந்தகாரர் சிதகிய பாணர் இந்த பாத்திரத்தை எம்பெருமானார் தான் சமர்ப்பித்தார் யாருக்கு திருநாராயண பெருமாள் சமர்ப்பிச்சிட்டார் அதத்தான் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்துனால தான் அந்த திவிதேசத்து போனா பெருமாளுடைய திருவடிக்கு கீழே நாச்சியார் எழுதிருப்பான் நாச்சியார் எழுதிருப்பான் ஆச்சாரம் திருநாரணந்தால் வெறும் நாரணம் இல்லை திருநாரண இந்த பாட்டு அப்படியே அங்க பொறிந்திருக்கு பாருங்க அதனாலதான் இந்த பாட்டு அங்க சமர்ப்பிச்சிட்டார் அதனால இந்த பாசனம் அதனால அந்த திவிதேசம் போனா கோயில் திருவாயுமே கிரமத்துல இந்த பாசனம் அந்த ஊர்ல இருக்கும் கோயில் திரையாவும் திருவாயுமே நித்தியான சந்தானம் நித்தியான சந்தமா இருக்கச்சே அந்த திவிதேசத்து என்ன சொல்லணும் நித்தியமே கோயில் திருவாயுமே சேவிப்பா இல்லையா கோயில் திருவாயுமே சேவிக்கும் போது நம்ம ஊர்லாம் கோயில் திருவாயுமே சேவிக்கும் போது ஒருநாயகமாக பாசனம் சேவிக்க மாட்டான் அந்த ஊர்ல இருக்கும்போது ஒருநாயகம் பாசனம் சேர்த்து சேவிப்பா ஏன்னா பெருமாள் எம்பெருமானா இந்த பாசனம் இருக்கட்டும் வச்சு பெரியால அந்த பாசனத்தை சேவை செய்வார் திருநாரணன் என்றால் காலம் பெற சிந்தித்துமே திருவிழா மேலும் திருநாரணம் உடையவரை சேர்த்த ரெண்டு விரல்ல பௌத்திரம் சாத்திருப்பார் ஒரு விரல் ரெண்டு விரலும் பௌத்திரம் சாத்திப்பார் சாதாரணமா பௌத்திரத்தை வலது கையில மட்டும் தான் சாத்திப்பார் ஆனா இவர் இடது கையிலும் பௌத்திரம் சொல்லிருக்காரு காரணம் என்னன்னா கீழிருந்து திவ்ய மங்கள விக்கிரத்தை எடுத்தார் இல்லையா எடுத்தபடியாலே அதற்கு இன்னும் பவித்திரம் வேணும்ன்றதுக்காக ரெண்டு கையிலே பௌத்திரம் சாத்திருந்தார் மேலும் இன்னைக்கு யாருக்குமா பண்றா வங்கிபுரத்து நம்பிக்கை எம்பெருமானார் சிஷ்யர் சசிஷ்யர்கள் வங்கிபுரத்தை நம்பி இல்லையா அவளுடைய பரம்பரை தான் இன்னைக்கும் திருவாராதனை பண்ணிட்டு இருக்கா எத்தனை பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய திருமஞ்சனம் போல நீங்க உலகத்தில் எங்கேயுமே சேவிக்க முடியும் ஸ்ரீபெரும்புதூர்லாம் சேவிக்கலாம் வாஸ்துவம் தான் ஆனா அங்க தனி தட்டு எம்பெருமானாருடைய திருமஞ்சனம் சேவிக்கணும் அங்க திருவாராதனம் அந்த பாஞ்சராத்த ஆகம திருவாராதனம் தேவைன்னா அது நின்று 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 எப்படி அந்த பெருமாள் பவ்யத்தையோடு பண்ணுவார்னா அவ்வளவு பவியத்தோடு பண்றார் ஏன்னா வங்கிபுரத்து நம்பியுடைய வம்சத்தால் தான் அங்க திருவாரம் அதுல அது ஒண்ணா அதுக்கு மேல மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு ஒருத்தர் சமர்ப்பிச்சிருக்கார் ஞாபகம் வந்தபடியா சொல்லிடு மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு அவரு 108 அதுவும் 108 கிடையாது இது புராண காலத்திலே உண்டு புராண காலத்தில் இருந்தாலும் அந்த மன்னார்குடி ராஜகோபாலுடைய விக்கிரகத்துக்கு சமர்ப்பிக்கணுன்றதுக்காக மனபாலமான் என்ன பண்ணார்னா தீர்ப்பாரையாவின்னு ஒரு பாசுரம் அதே திருவாயுமையிலேயே அந்த பாத்திரத்துல உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னமேர் வண்ணப்படும் மரபானனை வன் துவராவதி மன்னனை ஏத்துமென் ஏத்துதனும் தொழுதாடுமே என்று சொல்லக்கூடிய இந்த பாத்திரத்தை சமர்ப்பியன்னா வந்துபராவதி மன்னனை அப்படின்னு சப்தம் வருது இல்லையா அந்த வந்துபராவதி மன்னன் சப்தம் வரைச்சு தட்சிண துவாரகாதீசன் தான் யாரு மன்னார்குடி ராஜகோபாலன் அதனால வந்துபராபதி வந்தனே வந்து நின்றபடியாலே அந்த பாத்திரத்தை அவங்க மனவாள மாமன் யாருக்கு சமர்ப்பித்தார் மன்னாருடைய ராஜகோபாலன் சமர்ப்பிச்சார் அதே இங்க எம்பெருமானார் சமர்ப்பிச்சது மேலக்கோட்டையில திருநாரணந்தால் காலம்பெற சுந்தித்தீமின் சமர்ப்பித்தார் இது ரெண்டும் இதுக்கு மேல பெரிய வாச்சாமியோட தன்மை வியாக்கியானத்துல இன்னொரு இடத்தை காட்டியிருக்கார் அவருக்கு ஒரு ஆசை ஞாபகம் வந்தபடியே இதையும் சேர்த்து சொல்லிடுறேன் என்ன ஆசைன்னா நாதமணிகள் ஆலவந்தார் தான் சம்பிரதாயத்தை வளர்த்தார் காட்டு மன்னார்கள் காட்டு மன்னார்கள் 108 உண்டானா கிடையாது சில திவிதேசம் கிடையாது அது ஏன்னு தெரியாது என்னமோ பெருமாளுக்கு மங்களாசாதம் ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ணல ஏன் பண்ணல எதுக்கு பண்ணல ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாய்க்கல அவ்வளவுதான் ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாய்க்கு தான் பண்ணியிருப்பார்
சேவை சாய்க்கல, ஏன் சாய்க்கல, எது கேட்கல, நம்ம கேட்கறதுக்கு அவர் சுதந்திரன், அதனால அது கேட்கறதுக்கும் முடியாது. அப்படி இருக்கச்சே நாதமுனிகள் ஆலவந்தாருக்கு சம்பிரதாயத்துக்கு பிரதானம், அவருடைய அவதாரஸ்தலம் காட்டுப்பனார் கோயில், அதற்கு ஒரு பாத்திரம் இல்லாமல் போயிட்டுன்னு பெரிய வாச்சம்பிள்ளை வருத்தப்பட்டார். இந்த வெளிவாச்சாம்பிள்ளை காலம்ன்றது மணவாளங்க காலத்துக்கு முற்பட்டது, ஆனா எம்பெருமானார் காலத்துக்கு பிற்பட்டது. மணவாளமாருக்கு முன்னாடி தான் பெரிய வாச்சாம்பிள்ளை, எம்பெருமானாருக்கு அப்புறம் தான் பெரிய வாச்சாம்பிள்ளை. அவர் என்ன சொன்னார், அதனால அவர் என்ன பண்ணாரு, ஆச்சரியமான ஒரு பாசனம், திருவிருந்த ஆண்டகத்துல, உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி கலத்தானாய் முதலானாயே அப்படின்னு தெரிகிற, உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் முதலான குடபாலான வடக்கே யானை திருவேங்கடமடையான், வடக்கே யானை திருவேங்கடமடையான், தெற்கே யானை திருமாலிருஞ்சோலையணி, தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை திருமாலிருஞ்சோலை அழகர், வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை திருமலை திருவேங்கடமடையான், அதே போல கிழக்கை யானை சௌரிராஜன், கிழக்கை யானை திருக்கணபுரம் சௌரிராஜ பெருமாள், மேற்கை யானை யார் தெரியுமா, திருவரங்கநாதன். ஆக திருவரங்கநாதன் மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம் சௌரி பெருமாள், திருக்கணபுரம் சௌரி பெருமாள், அதே போல வடக்கு பக்கம் திருமலையப்பன், அதே போல தெற்கு பக்கம் திருமாலிருஞ்சோலை அழகர். இந்த நாலு திவ்யதேசத்தை தான் பாடியிருக்காரு, உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றம் முன்னானாய் பின்னானார் வணங்கம் சோதின்னு தெரிவித்திருக்கார். இதுல திருநெடுந்தாண்டத்துல திருவங்கி ஆழ்வார். ஆனா இவருக்கு ஆசை யாருக்கு, பெரிய திருவாச்சாரர்களுக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி இது இருக்க வேண்டாமா, எதுக்கு காட்டுமன்னார் கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பாசனமா இருக்க வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணார்னா, இந்த நாலு திவிதேசம் சொல்லியிருக்கா இல்லையா, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு, இதுல கிழக்கு திருக்கணபுரம், தெற்கு திருமாலிருஞ்சோலை அழகர், வடக்கு திருவேங்கடமடையான், மேற்கு திருவரங்கநாதன். இந்த நாலு திவ்யதேசத்துக்குள்ள திருக்கணபுரம் திவ்யதேசம் தான் கிழக்கு பக்கம் இருக்கு. உத்வலா வதகே திவ்ய விபானே புஷ்கரேக்கரம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சௌரிராஜன் இருக்காருல்லையா, அவர் எங்க இருக்காருன்னா கிழக்கு பக்கம். அதான் கிழக்கு சமுத்திரத்தை தான் மாசி மகோத்சவத்துக்கு ஆச்சரியமா, கிட்டத்தட்ட 18 உற்சவங்கள் ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். அந்த உற்சவங்கள் லட்சம் கூட்டம் வருவாங்க, அவ்வளவு கூட்டமா இருக்கும். அந்த என்ன தெரிவிக்கிறான்னா, அதனால அவருக்கு நிறைய பாசனங்கள் ஆழ்வார்கள் நிறைய பாடியிருக்காரு. ஏன்னா திருமங்கி ஆழ்வாரே 100 பாசனம் கொடுத்திருக்காரு. திருக்கண்ணபுரத்துக்கு திருமங்கி ஆழ்வார் 100 பாசனம் பாடியிருக்கு, ஒரு பாசனம் ரெண்டு பாசனம் இல்ல, 100 பாசனம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அதனால இவருக்கு நிறைய பாசனங்கள் இருக்கு, ஆழ்வார்கள் நிறைய பாசனங்கள் பாடியிருக்காரு. அதனால என்ன பண்றேன்னா, இந்த வடக்கே யானை கிழக்கே யானை என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கண்ணபுர சௌரி பெருமாள் சொல்றது போல இவரை சொல்லிடலாம், யார காட்டு மன்னார்குடி, மண்ணு மன்னார்குடி இல்ல காட்டு மன்னார்குடி, காட்டு மன்னார்குடி எம்பெருமானுக்கும் இந்த பாசனத்தை சமர்ப்பிக்கலாம்னு அவர் சமர்ப்பிச்சார். ஆனா உண்மையா வியாக்கியானத்துல இருக்கிறது எது தெரியுமா, திருக்கணபுரம் தான். ஆனா அதுக்கப்புறம் அவரை இத்தனைக்கு வியாக்கியானம் அவர் தான் பண்ணியிருக்காரு, வேற யாரோ பண்ற. எல்லா 4000 வியாக்கியானம் பண்ணவர் யாருன்னா தெரியவாச்சன் தான், அதான் வியாக்கியான சக்கரவர்த்தினே பேரு. அப்ப அவர் வியாக்கியானம் அவர் பண்ணியிருந்தாலும் அவரே என்ன மாத்திக்கிறாருன்னா, இது இந்த மாதிரி இவர் இருக்கட்டும் சொல்றாரு, இதைத்தான் தெரியும். ஆக கிழக்கை யானை என்று காட்டுமன்னாருக்கு வீரநாராயண பெருமாள் இருக்கிற அவருக்கு இருக்கட்டும் சொல்லி பெரியவாச்சான் அபிமானத்தார். ஆக திருநாராயணபுரத்தி பெருமாள் ஒரு தனி அழகு. என்ன அழகுன்னா, மத்த திரு பெருமாளுக்குனா ஒரு அழகுனா இவருக்கு தனி அழகு. ஏன்னா பின்பாக இருக்கல புஷ்டபாகம், இந்த புஷ்டபாகத்தை என்ன பண்ணா திருப்பரிவட்டத்தை கே கட்டிடுவார், வேற எந்த பெருமாளுமே கிடையாது. எல்லா பெருமும் பரிவட்டம் சாத்தின்னு தான் வருவார். ஆனா அந்த திருநாகபுரத்து பெருமாட்டுகளை பரிவட்டம் கலைஞ்சிடுவார், கலைஞ்சிட்டு இப்படி நன்னா சேவிச்சுங்கோ, இது பின்னழகே தனி அழகுன்வா. பெருமாவுடைய பின்னழகு முன்னிலும் பின்னழகிய தேவான்னு தெரிவிக்கிறாரு, அப்படிப்பட்ட பின்னழகு அவருக்கு மட்டும்தான், வேற யாருமே, வேற எந்த திவ்யதேசத்திலும் கிடையாது. நம்பெருமாளோ இல்ல தேவப்பெருமாளோ இல்ல பார்சாதியோ எந்த திருமலை எப்பனோ யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி முன்னிலும் பின்னழகி ஆக அதுல ஒரு நாயகமாய் ஓட உடவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடுகான இன்மையிலே பிச்சை. என்னன்னா 30 வாழ்ந்தவாளம் இல்லை, 30 தாழ்ந்தவாளம் இல்லைன்னு சொல்லுவா சாமானியா. 30 என்ன சுவாமி கணக்குன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறவன். அதாவது ஒரு ராசிக்கு 2 ஒரு ராசிக்கு சுத்தும், 2 ஒரு ராசிக்கு சுத்தாது இல்லையா, அப்ப 2 இப்ப 12 ராசிக்கு என்ன வரும், 30 அதான் 30 ஒரு ராசி கல் சுத்திட்டு வந்துடுறது இல்லையா, இல்ல 30 வாழ்ந்த வாழை இல்ல 30 தாழ்ந்த வாழைன்னு சொல்லிக்குவா இல்லையா. அதனால இன்னும் இங்க என்ன தெரிவிக்கிறான், இந்த மாதிரி ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம், இவர் என்ன பண்ணாரு,
கருணாய் கவர்ந்த காலன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்காளே, அதனால நீங்க ராஜாவா இருக்கக்கூடிய தன்மையை அபிமானத்தை தொலைத்து என்ன பண்ணணும், அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே அவனை திருவடி வந்து வந்து சேவிங்கோ, திருவடி வந்து சேவிங்கோ, சேவிங்கோ தெரிவிக்கக்கூடிய பாத்திரம் இந்த பாத்திரம். இதுல என்ன தெரிவிக்கிறான், இந்த பாத்திரத்தால அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு உங்க அபிமானத்தை தொலைச்சிருக்கோ ராஜா அபிமான என்ன அர்த்தம்னா உன்னை சுவாதந்திரியத்தை விடுங்கும் அர்த்தம், சுவாதந்திரத்தை விட்டு கவர்னர். இதுக்கு மேல இதுல ஏன் சுவாமி எப்படி அந்த அபிமானம் வருது, அந்த அபிமானம் எதனால ஏற்படுறது, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்தால் தான் அந்த அபிமானமே ஏற்படுது. இந்த உன்னிலாவை ஐவரால் குபதேற்றி என்னை உன் பாதபங்கையும் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய். இந்த அபிமானம் வரதே எதனால்னா இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கியா, அந்த பஞ்ச இந்திரியங்களை விண்ணுலா இந்த பஞ்ச இந்திரியங்கள் படுத்துற பாடு அத்தனை பாடு, அது படுத்துற பாடு தான் யாருனா நித்திய சூரிகளையே படுத்துறது ராஜா வேறு ராஜாக்களை படுத்தாதா, நித்திய சூரிகள் யாருமா கருத்வான், கருத்வானே படிச்சிருக்கு படித்திருக்கான்னா பகவானை எதிர்த்து கேள்வி கேட்கிறார், யார் கருடன் கேட்கிறார், சுமுக்கன் ஒரு பாம்பு, அந்த சுமுக்கன் என்கிற பாம்பு அதான் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் சுமுக்கன் பாம்பு என்ன பண்ணிட்டுனா இந்த கருடன் என்ன பண்ண கருடனுக்கு எது எது இறை சாப்பிட்றது அது பாம்பு தான் சாப்பிடணும், அது என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு பாம்பா சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு வந்துருந்துது வந்துட்டு இருக்கச்சே அந்த கண்டிஷன்ல வந்துட்டே இருக்கும்போது அன்னைக்கு சுமுக்கன் பாம்பு வரணும் சாப்பிட்றதுக்கு, ஆனா அது என்ன பண்ணிச்சு சுமன் சுமுகம் பாம்பு என்ன பண்ணுது நேரம் அங்கிருந்து நாகலோகத்திலிருந்து நேராக கிளம்பி வந்து நேராக பெருமாவுடைய கட்டில சுத்திருந்தது, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே கட்டில சுத்திட்டு சரணாதி பண்ணிட்டு சரணாதி பண்ணி முடிச்ச உடனே அந்த சுமுகன் பாம்பு கட்டின்னு எடுத்தது நேராக அங்கிருந்து பார்த்துட்டார் கருடன் பார்த்துட்டார், எனக்கு வர வேண்டிய பாம்பு என்ன பெருமாள் கட்டில போய் கட்டிட்டு கட்டிட்டுதான் இருக்க முடியாதா என்ன ஒன்றும் பண்ண முடியாதா நேராக கிட்டக்கு போய் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்தார் பாம்பை கொடுங்க அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டுக்காரு, அது எங்கிட்ட சரணாதி பண்ணிட்டு சரணாதி பண்ணி வேண்டிய பண்ணினபடியால அதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அதனால அந்த பாம்பை கொடுக்க முடியாது, என்னமா கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்க முடியாது, எங்கிட்ட சரணாதி பண்ணிட்டு இனிமே கொடுக்க முடியாதுன்னு சரணாதி பண்ணிட்டு கொடுக்க நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், யார் கேட்கறது குருடன் கேட்கிறாரு பெருமாள் பதி, உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிருக்கேன், எங்கெங்கெல்லாம் இப்படி தூக்கிட்டு போயிருக்கேன், நான் என்னுடைய ஆசையை கேட்டா இந்த சுமுகன் பாம்பை கொடுன்னு சொல்றதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, பெருமாள் பார்த்தாரு கீழே இருக்கவாதான் இந்த மாதிரி வார்த்தை பேசுவான்னு பார்த்தோம், நித்திய சூரியான நீயே இதே வார்த்தையா, ஏன்னா பசி கோபம் இந்த இந்திரியத்தால இத்தனை வருது பாருங்க, இந்த அகங்காரம் அமகாரம் வந்துட்டாலே இது எத்தனையோ வரும், இந்த இந்திரியத்தால தானே இந்திரியங்களால தான் ஏற்படுறது, இது இத்தனை வந்துடும் இல்லையா, அப்படியா குருடா அப்ப நீ என்ன தூக்கிட்டு போனியான்னு கேட்டார், ஆமா யார வேணா கேட்டு பாரு நான் வாகனமா இருக்கேன் இல்லையா எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போயிறேன், இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனது நீ எனக்கு நன்றி கடன் செலுத்துவது இதுதானா, விண்ணுலார் பெருமார் கடிமை செய்வார் எம் செரும் ஐம்புலனிகை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் ஆழ்வார் பார்த்திருக்கிற ஏழாம் பத்து முதல் திருவாரு ஆசீர்வாத விண்ணுலார் பெருமார் கடிமை செய்வார் எம் செரும், விண்ணுலார் பெருமார் கடிமை செய்வார்னா என்னன்னா விண்ணூர் விண்ணூர் விண்ணூர்னா சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளையும் இது இந்த பஞ்ச இந்திரியங்கள் படாத பாடு படுத்துறது, நான் இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கனே ஆழ்வார்த்தியா நான் இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கனே இந்த லோகத்துல இருக்கச்சே எனக்கு என்ன எத்தனை பாடுபடுது, அதனால நீ என்ன கட்டாட்சிக்கிறேன்னா அது மண்ணில் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் நீயும் விட்டுட்டேன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணலாமா பிரார்த்திக்கிறார், அப்படி இப்படி பிரார்த்திக்கக்கூடிய பாசனத்தை என்ன தெரிவிக்கிறேன்னா சுமுகன் வந்து கண்டின்னு எடுத்து நான் தான் உன்னை தூக்கினேன்னு சொல்லிட்டார், அப்படியா பெருமாள் பார்த்தார் வாஸ்து வந்தா நீ தான் என்ன தூக்கினே வச்சுக்கேன் சரி இப்ப ஒண்ணு பண்ணு இப்ப என்னை தூக்கு கமையினர் என்னன்னா என்ன தூக்க வேண்டாம் இந்த இங்க விரல விரல இங்க வச்சிருக்கேன் இந்த கட்ட விரல மாதிரி நீ தூக்கி காமினர் நேரம் வந்தார், அது கர்வம் நிறைய இருக்கு இல்லையா அந்த கர்வம் நேரம் வந்த உடனே அது அப்படியே வந்து தன்னுடைய பலத்தெல்லாம் போட்டு அந்த கருத்வான் என்ன பண்ணிட்டுனா இந்த கட்டவரை விட்டு கொடுத்து அப்படியே எடுத்துட்டு எடுத்தா வரவே இல்லை இன்னும் சேர்த்து எடுக்கிறது வரவே இல்லை, ரெண்டு நன்னா ரெண்டு நன்னா வேட்டியை நன்னா வரிச்சு கட்டிட்டு ரெண்டு கையால நன்னா எடுக்க பார்த்தது விழி பிதிங்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத வெட்கப்பட்டு உன்னையும் சேர்த்து நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் நீ என்ன தூக்கிட்டு போன சொல்லிட்டு இருக்கே, அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அவளுக்கு அந்த இந்திரியத்தால என்ன வருது இந்திரியத்தால தான் பசி கோபத்தால என்ன பண்ணறோம்னு சொல்லி தெரியாமே பெருமாளையே எதிர்த்து யார் பேசினா
யாரோ வாசல்ல போறவால கருடனே பேசியிருக்கானா, இந்த அபிமானம் தொலையணும். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிருக்கீழே. இந்த அபிமானம் தொலையணுமோனோ, இந்த அபிமானம் பூர்த்தியா தொலையணுமோ, இந்த அபிமானம் தொலையிறதுன்னா பெருமாளுக்கு ஆழ்வாருக்கே தொலையில, ஆழ்வாருக்கு தொலையிலையா சுவாமி? இது என்னப்பா நீ சொல்லணும்னா, ஆழ்வார் மோட்சத்துக்கு தயாரா இருக்கார். கிளம்பணும். காலடைந்தோ தங்கட்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்குன்னு மோட்சத்தை கிளம்புறதுக்கு தயாரா இருக்கார். தயாரா உடனே பெருமாள் மோட்சம் கொடுக்கணுமோனோ, மூணு பெருமாள் காத்துட்டு இருக்கா. திருவாட்டாற்று எம்பெருமான், அதாவது திருவட்டார், திருவட்டாரும் கேள்விப்பட்டிருக்கோம் மலையாள ஜீவிதேசத்துல, திருவட்டார் எம்பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் அவர் ஒரு பெருமாள். அடுத்து திருவட்டார் எம்பெருமான் மட்டும் இல்ல, திருமால் என்று ஒரு அழகர் எம்பெருமான், அடுத்து திருமூகூர் ஆப்தன் என்று சொல்லக்கூடிய தாளமேக பெருமாள், மூன்று பெருமாள் காத்துட்டு இருக்கான். மூன்று பெருமாள் காத்துட்டு பெருமாள் மோட்சத்துக்கு ஆயிசம் போது தயாரா இருக்கா. முதல் பத்து, அதாவது பத்தாம் பத்து முதல் திருவாவளி தாள தாமரை, ரெண்டாவது கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, இந்த ரெண்டு திவிதேச பெருமாள் காத்துட்டு இருக்கா. அடுத்து திருவாட்டாற்றம்பெருமாள் ஆறாம் பத்துல, ஆறாம் திருவாவில வாட்டாட்டான் வணிவ நானேர பெருகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சேன்னு அந்த வாட்டாட்டம்பெருமாள் மூணு பேரும் வந்துட்டா, மூணு பேரும் ஐஷன் போர் தயாரா இருக்கா. ஆழ்வார் காத்துட்டு இருக்காரு, மோட்சத்துக்கு போலமே போலாமே, இதோ போலாம் இதோ போலாம் இதோ போலாம், மூணு பேரும் சொல்லிட்டு இருக்கா மோட்சத்துக்கு போல. ஏன் போகிறேன்னு கேட்டார். ஏன் போறேன், போலாமே பெருமாள் ஆழ்வார் திருப்பிக்கிட்டு கேட்கிறார். போக வேண்டியதுனா போக வேண்டியதுனா, இந்த சரீரத்தை விட வேண்டியதுனா, ஏன் சரீரத்தை விடலை விடலைன்னா, இதை ஆழ்வார் ஐஷன் போறேன் இதை ஆழ்வார் ஐஷன் போறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்கான தவிர, ஆனா ஐஷன் போன பாடு இல்லை. மூணு பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கா. எந்த மூணு பேரும்? திருமாலிருஞ்சோர அழகர் எம்பெருமான், திருவாட்டாற்று எம்பெருமான் ஆதிகேசவ பெருமாள், திருமோகர் காலமேக பெருமாள், மூணு பேர் பேச என்ன பேசிட்டு இருக்கானா, ஆழ்வார மோட்சத்துக்கு ஐஷன் போனோம். எப்படி ஐஷன் போறது? நமக்கெல்லாம் பெருமாள் வரமாட்டார், ஆதிவாகிகள் தான் வந்து ஐஷன் போவோம் மோட்சத்தை. ஆனா பெருமாளுக்கு ஆழ்வார் உயர்ந்த ஆத்மா இல்லையா, அந்த உயர்ந்த ஆத்மாவா இருக்கிறபடியாலே ஆழ்வார வந்து ஐஷன் போறார். சரி, எப்படி ஐஷன் போலாம் அப்படின்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு தானே ஐஷன் பண்ணும். சரீரங்க தொலையணும், சூஷ்ம சரீரம் கிடைக்கணும். சூஷ்ம சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து விருஜாநதியில தீர்த்தம் ஆடி அந்த சூஷ்ம சரீரம் கரைந்து அங்க அபராகிருதமான திருமையினை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு சீவை கொண்டு உள்ள போய் பெருமாள்கிட்ட மடியில போய் உட்காந்து கோஷியில் அவன் கேட்க அகம் பிரம்மாஸ்மி சொல்லக்கூடிய அதுக்கு மேற்கொண்டு அனுபவம் தெரிந்த பிரீத்தி காரத்தை கைங்கரியம் இது இத்தனையும் பண்ண போறா மோட்சத்துல. ஆனா இங்க ஆழ்வார்க்கு அவ என்ன பேசினா, முன்ன முடிவு எடுத்தானா, ஆழ்வாரை இந்த சரீரத்தோட ஐஷன் போறான்னு பேசுறான். எந்த சரீரத்தோட? ஆழ்வார் இங்க இங்க இருக்கு இல்லையா, இந்த லோகத்துல ஒரு சரீரம் இருக்கு இல்லையா, எத்தனை அது வந்து பாஞ்ச பௌத்திகமான சரீரம் தான். அந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தோடு ஐஷன் போறோம்னு அவர் பெருமாளுக்கு பெருமாளுக்கு ஆசை. பெருமாள் ஆசை, இந்த சரீரத்தோட ஐஷன் போற ஆழ்வார் கிளம்பலாம் அப்படின்னாரு. சரீரத்தோட ஐஷன் போறதா? சரீரத்தோடு சாஸ்திர சம்மதமே இல்லையே, எனக்காக நீ எதுக்காக சரீரத்தோட ஐஷன் போற? சரீரத்தோட ஐஷன் போகப்படாது, நான் சரீரம் தொலையணும், இந்த சரீரம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு முதல் பாட்டுன்னு சொல்லிருக்கு. இன்னின்ற நீர்மை இனியா பொறாமை, இந்த முதல் சரீரமே வேண்டாம் வேண்டாம்னு முதல் பாட்டு சொல்லிட்டு இருக்கச்சே, இந்த சரீரத்தோட ஐஷன் போட சொல்லிருக்கே, இது என்னமா கூடும்? கூடவே கூடாது, சரீரத்தோட ஐஷன் போக கூடாதுன்னு பெருமாள் சொன்னார். நான் எதுக்கு சரீரத்தோட ஐஷன் போறேன் முதல்ல தெரிஞ்சுக்கும். எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற நித்திய சூரியன் என்னத்துமா சொல்லிட்டு இருக்கா, நாங்க தான் எங்களுக்கு தான் ஞானம், எங்களுக்கு தான் அபாரம் ஞானம், கீழே இருக்கிறவர்களுக்கும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் மெத்தமா போயிட்டு இருக்கு, கீழேயே நீ போகாத பகவான், நீ ஏன் கீழே போயிட்டு இருக்க, ஒருத்தரும் கிடைக்க மாட்டான், அதனால அங்க போகாத, இங்க நாங்க தான் எத்தனை ஞானம் இருக்கு, எங்களை போல கீழே இருக்கிறவா ஞானம் இருக்கா அப்படின்னு நித்தியசூருக்கு ஓஹோன்னு பேசுறா. இப்ப இத்தனை திருவாழ்வில் பாடித்து யாரு? நித்தியசூரிகளா பாடினா? நீர் தானே பாடினாரு. அப்ப இந்த சரீரத்தை கொண்டு போய் நீர் எல்லாம் இன்னுமே பேசிட்டு இருக்கலே, உங்களுக்கு தான் ஞானம், உங்களுக்கு தான் ஞானம், உங்களுக்கு தானே பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, இங்க ஆழ்வாருங்கிற ஜீவாத்மா எப்படிப்பட்ட அபாரமான ஞானத்தோட திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாது என்ன, திருவாயுமணி என்ன, இது இத்தனை கிரந்தத்தையும் கொடுத்து என்னமா அபார ஞானத்தோட அவா வெற்றி வீடு பெற்ற குருவோ செலவோ பண்ணு பாடிருக்கா பாரு, இந்த ஞானத்தை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவளை கொண்டு போய் காட்டப்படும். காட்டணும் இல்லையா, அவளை கொண்டு போய் காட்டணும்னா இந்த சரீரம் தான் காட்ட முடியும், இந்த சரீரம் எல்லாம் காட்ட முடியாது இல்லையா, அதனால சரீரத்தோட ஆக்ஷன் பாரு அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் விட அதெல்லாம் மாட்டேன், அதெல்லாம் கூடவே கூடாது, சரீர சம்மதம், சரீரத்தை ஐஷன் போறது சாஸ்திர சம்மதமே கிடையாது, எனக்காக நீ சாஸ்திரத்தை மீறினா நாளைக்கு ஊரகத்துல என்ன சொல்லுவானா, ஆழ்வாருக்காக சாஸ்திரத்தை மீறினார்னு சொல்லுவார், அது கூடாது, அதனால இந்த சரீரத்தை தொலைச்சுதான் நீ ஐஷன் பண்ணும். என்ன சொல்லிட்டார், யார் சொன்னார்? ஆழ்வார் சொல்லிட்டார். ஆழ்வார் சொன்ன பெருமாள் பார்த்தார், சரி சரீரத்தை தொலைச்சுதான் ஐஷன் போனோம் சொல்லிட்டு இல்லையா, மோட்சம்னா என்னதுன்னு கேட்டார். யாரை பார்த்து? ஆழ்வாரை பார்த்துக்கிறேன். மோட்சனம், ஆமா மோட்சனம் என்னது?
அனுபவித்திருந்த பிரீத்தி காரத்தை கைங்கரியனும். அந்த மோட்சத்தில் கைங்கரி பண்றியனும், உன்னானந்தத்திற்காக கைங்கரமா என்ன ஆனந்தத்திற்காக கைங்கரமான்னு கேட்டார். இதுல என்ன சந்தேகம், ஆனந்தமும் உனக்கு தான் ஆழ்வார் சொல்றார், உமக்கு தான் ஆனந்தம், எனக்கு ஒன்றும் ஆனந்தம் கிடையாது, எனக்குன்னு இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆனந்தம் கிடையாது, உன்னுடைய ஆனந்தத்தை தான் நம்ம பார்க்கணும், உன்னானந்தத்துக்காக கைங்கரியம், உனக்கு தான் ஆனந்தம், மோட்சம் போறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு தான் ஆனந்தம். இப்ப இந்த சரீரத்தோட ஐஷன் போனா எனக்கு ஆனந்தம், இப்ப எனக்கு ஆனந்தத்தை நீ பார்க்க போறா, உமக்கு ஆனந்தத்தை நீ பார்க்க போறான்னு கேட்டேன். இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேர். உமக்கு ஆனந்தம்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்தை விட்டுட்டு போறது. பகவானுக்கு ஆனந்தம்னா என்ன அர்த்தம், சரீரத்தோட போறது. இப்ப இப்ப ஆழ்வார் என்ன பேசலாம், பகவானுக்கு ஆனந்தம்னு பார்த்தா சரீரத்தோட போகணும், ஆனா சரீரத்தோட போறதுக்கு இவருக்கு பிடிக்கல, சாஸ்திரம் சொல்லாதபடியாரு. இங்க 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 ததா வித்வான் புண்ணிய பாப்பைய விதுவிய நிரஞ்சன பரமம் புண்ணியத்தையும் பாவத்தையும் தொலைச்சி இங்கேயே இந்த சரீரத்தையும் தொலைச்சிட்டு தான் இந்த இந்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்புறான் தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சு இவருக்கு இங்கிருந்து போகணும்னு ஆசை, இங்க சரீரத்தை எடுத்துன்னு போகணும்னு ஆசை இல்லை. ஆனாலும் பெருமாள் சொல்றாரு, எனக்கு சரீரத்தோட ஆயுஷம் ஏன்னா மோட்சமே பகவத் ஆனந்தம் தானே, பகவானுடைய ஆனந்தத்துக்காக தானே மோட்சம். எப்ப பகவானுடைய ஆனந்தத்துக்காக மோட்சமோ அப்ப அவனுக்கு எது ஆனந்தம், சரீரத்தோட ஐஷம் போறது. இப்ப ஆழ்வார் என்ன சொல்லலாம், சரி சரீரத்தோட ஐஷம் போக சொல்லலாமா, சரீரத்தோட ஐஷம் போவான்னு சொல்லலாமா, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கத்துல மாட்டின்ட்டார். சரீரத்துல போகிறதா, சரீரத்தை ஐஷம் போட பார்த்தார், இல்ல பகவன் இல்ல பகவன், நீ உன்னுடைய ஆனந்தத்துக்காக தான் மோட்சம், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா இருப்பினும் சரீரத்தோட ஐஷம் போறது எனக்கு இஷ்டம் இல்லை. இது யார் சொல்றது, ஆழ்வார் சொல்றாரு. இப்ப அந்த ஆழ்வார் சொல்றேன்னா, இப்ப ஆழ்வாருடைய ஆத்மா சொல்லித்தா சரீரம் சொல்லித்தா, இது ஆத்மா தான் சொல்லுது. ஆனா அந்த ஆத்மா சொன்னாலும் சரீர சம்பந்தம் இருக்கா இல்லையா, வாய்தானே பேசுறது, ஆத்மா நேரடியா சொல்றதா, சரீர சம்பந்தம் இருக்கலையா. இப்ப இந்த இடத்துல சரீர சம்பந்தம் வைத்துக் கொண்டுதுன்னு அந்த ஆத்மா சொல்லியிருக்கு, இந்த இங்கேதான் இருக்க போறேன், இங்க இங்க இந்த சரீரத்தை விட்டுட்டு தான் போறேன், சரீரத்தை விட்டுட்டு தான் போறேன் சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப இந்த சரீரம் இருக்கவே தானே இதெல்லாம் பண்ணிட்டு, அந்த அபிமானம் தொலைனமா வேண்டாமா ஆழ்வாருக்கு, பகவானுடைய ஆணைச்சைக்காக பகவானுடைய பிரீத்திக்காக அவர் சரீரத்தோட ஐஷன் போறான்னா உடனே போயிருக்க வேண்டியதுன்னு. இப்ப நமக்கே தினம் பகவத் பிரீத்திக்காக வந்துருத்தனா இவர் ஏன் சுவாமி வேண்டாம் சொல்றார், கடைசியில போல சரீரத்தை விட்டு தான் போனார், சரீரத்தோடு போகல. பெருமாள் என்ன பண்ண ஒரு முடிவு எடுத்துட்டான், ஆழ்வார் ஒரே பிடிவாதமா இருந்தார், பிடிவாதம் ஒன்று பெருமாள் தன்னுடைய மனசை மாத்திட்டார், மனசை மாத்திட்டு ஆழ்வேர் உமக்காக என்னுடைய மனசை மாத்திக்கிறேன், என்னன்னு மாத்திக்கிறேன், ஆழ்வார் பிரீத்தி பட்டார், ஆழ்வார் விருப்பப்படி சரீரத்தை விட்டு பெருமாள் ஐஷன் போனார் இருக்கட்டும், ஆழ்வார் பிரீத்திக்காக பண்ணார், அப்ப என் பிரீத்தி தான், ஆழ்வார் பிரீத்தியே என் பிரீத்தி பிரியர் தந்தத்துல. இப்ப பெருமாள் இப்ப இந்த நமக்கு என்ன தோணும், ஆழ்வார் பிரீத்தி தான் அவர் ஆயுஷன் பண்ணார், ஆழ்வார் பிரீத்தி என்ன, சரீரத்தை இங்க விடணும், ஆத்மா மட்டும் கரணும், சூஷ்ம சரீரம் போறணும், அப்படிதான் ஐஷன் போயிருப்பார். அப்ப அப்படி ஐஷன் போனார்னா ஆழ்வார் பிரீத்தி தான் ஐஷன் போயிருக்காரு அர்த்தம் அப்படின்னா, அந்த அர்த்தம் இல்லை, ஆழ்வார் பிரீத்தியே என் பிரீத்தின்னு பெருமாள் மாத்தி விட்டார், மாத்தி விட்டு என்ன பண்றார், ஐஷன் போறார். இப்ப இதெல்லாம் போடுறதுக்கு எது காரணம், இந்த இந்திரியங்கள் தான் காரணம். இந்த இந்திரியம் என்ன பண்ணிட்டு, இந்த இந்திரியம் தான் இங்க இருக்க இங்க இருக்கன்னு சொல்லி தெரியாது, ஏன்னா இந்திரியங்கள் படுத்துற பாடுதுன்னா வேண்டாம் சொல்றாரு அவர், இந்த இங்கதான் படித்தது, இந்த இந்திரியம் அங்கேயும் போய் படுத்தணுமா, இங்கதான் படிச்சுட்டு, உன்னிலாவிய ஐவரால் குபதியிட்டு என்னை உன் பாத பங்கையும் நன்னிலா வகையே நலிவார் என்ன வெண்ணுகின்றாய், என்னிலா பெருமானையே இமையோர்களேத்த உலகம் உண்டுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானு. இந்த ஐவரா ஐவர்னா என்ன, பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் படுத்துற பாடு இருக்கு, அவ்வளவு பாடு, அதனால இந்த சரீரம் அங்க வேண்டாம், அங்க வேண்டாம், அதான் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. அதான் தெரியுது இந்த பெருமாள் சொன்னார் இல்லையா, அந்த இந்த சரீரத்தோட அழிச்சு போறேன்னு. இப்ப சாஸ்திர சம்மதம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அப்ப சாஸ்திர சம்மதம் இல்லாத ஒரு விஷயத்த பெருமாள் எதுக்காக சொன்னார், பெருமாள் எதுக்காக சொன்னார், சாஸ்திர சம்மதம் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் சொன்னார்னா, சாஸ்திரமோ இதுவோ பெருமாளை கட்டுப்படுத்தார், நசாஸ்திரம் நைவ சக்கரமகா, சாஸ்திரமோ இடமோ அவனிட்ட வழக்கு, அவனிட்ட வழக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவனிட்ட வழக்குன்னு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதன் பிரகாரமே மத்தவங்க, ஏன்னா அவனிட்ட வழக்கானபடியால் இது இத்தனை மன்றம். இப்ப இது இந்த சரித்திரம் முடிஞ்சிச்சு ஆழ்வார். இதற்கு மேல பெருமாளுடைய பக்கத்தில் இருக்க 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 நமக்கு பயஹேத்து பயமே இல்லாது, அவர் பக்கத்தில் இல்லாம போக போக அபிமான பந்த அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம், அவர் பக்கத்தில் இல்லாம போக போக என்னன்னா நமக்கு அபயஹேத்து நமக்கு பயமே வந்துடும்,
பக்கத்தில் இருந்தா பயம் இல்லாம இருக்கலாம். எதாக்கே அதாவது இதாக்கே நாஸ்தே நிறுத்தே நிலையனே பயம் பிரதிஷ்டா விந்ததே அதசகா அபயம் கதவு பவத்தின் சாத்திரமே சொல்லுது. அதாவது அதாவது இல்லை எடுக்கணும் நல்லா சொல்லிது, கிட்டக்க போக 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 பயம் குறையும், தள்ளி வர 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 என்ன பயம் கூடுறது நமக்கு. ஆனா விலகாம விலகாமல் உன் பள்ளி கட்டிற்கு கீழே இருக்கிறன்ய இருந்தாங்கன்னா எந்த விதமான பயம் இல்லாம இருக்கும். அந்த அப்படிப்பட்ட விலகினுடைய சரித்திரம் ஒன்று பார்க்க போறோம். அப்ப பகவானை பற்றி விலகி இருக்கானே அவன் எவ்வளவு சமப்பட்டிருக்கான், எவ்வளவு அபகம் கஷ்டப்பட்டிருக்கான் பார்க்கணும். அவன் பட்ட பாடு பாருங்க ஆச்சரியமான தெரிவிக்கிறது. யார் விலகினது தெரியுமா பகவானை விட்டு யார் விலகினா? ஜேஷ்ட ராம பக்தன். ஜேஷ்ட ராம பக்தன் யாரு? இல்ல ஜேஷ்ட ராம பக்தன் பக்தர்களுக்கும் இலக்கணமாக தெரிஞ்சது யார் வேணா? பரதாழ்வான். ஜேஷ்ட ராம பக்தனே. ஏன்னா ராம பக்தின்னு எடுத்துட்டா லக்ஷ்மணன் ரெண்டாவது விதம் தான். ராம பக்தின்னு ஒரு படம் எழுதினோம்னா அதுக்கு என்ன கொடுக்கலாம்? பரதன் தான் எழுதணும். பரதன் அப்படிப்பட்ட ஜேஷ்ட ராம ஆச்சரியமாக தெரிவிக்க பாருங்க அவன் பட்ட பாடு என்னன்னு யாக்கியாத்த ரொம்ப நல்லா விளக்குற. ராமனை பிரிஞ்சு யுஜாதித்து யுஜாதித்துங்கிற கே கே ராஜா இதுக்கு போயிட்டார். யார் போனார்? பரதனும் சத்ருனும் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டார். ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டார். அப்ப இங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கார். யுஜாதித்தன் மாமா வீட்டுக்கு போயிருக்க. ராமனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷ காலம் சுகமே வாழ்ந்தார்கள். எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. கிட்டத்தட்ட ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு வயசு 12. அவனுக்கு வனவாசம் போச்சு, அதாவது காட்டுக்கு போகும்போது வயசு 24. 12 வருஷ காலம் நல்லாவே இருந்தார். ராமனுக்கு 24 வயசு. அப்ப பட்டாபிஷேகம்னு குறிச்சிட்டார். வசிஷ்டர் குறிச்சிட்டார். குறிச்ச உடனே அந்த சமயத்தில் பரதன் கூட இல்லை. பட்டாபிஷேகம் குறிக்கும் போது பரதன் கூட இல்லை. கூட இல்லாதபடியால என்ன ஆயிடுச்சுன்னா பிறகு எதிர்க்காக நாள் குறிச்சார் தசரதன். பரதன் இல்லாத நேரத்தில் இதுக்காக பட்டாபிஷேகம் குறிச்சார். ஏன்னா முதல்லயே பரதன் கிளம்பி போய் 15 நாள் ஆயிடுச்சு பரதன் கிளம்பி. அந்த நாள் தான் பட்டாபிஷேகம் குறிச்சிருக்காரு. ஏன் குறிச்சிருக்காரு, எதுக்காக குறிச்சிருக்காரு? ஒருவேளை இவருக்கே பரதன் இருந்தா ஏதாவது சொல்லிடுவான் அப்படின்னு பயமே ஏற்பட்டு இவர் பரதன் இல்லாத காலத்தை குறிக்கிறமானா அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா என்னமோ அப்படிதான் குறிச்சிட்டார். குறிச்ச உடனே இவருக்கு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. பட்டாபிஷேகம் உடனே நேரம் சுமந்திரம் தான் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? உன்னை சுமித்ரா அண்ணி கூப்பிடுறா, ராஜா கூப்பிடுறாரு, தசரதன் கூப்பிடுறாருன்னு சொன்னேன். அங்கிருந்து கிளம்புறார். இங்க யார் வீட்டிலேருந்து கிளம்புறாரு? முதல்ல அவன் தன்னுடைய அந்தப்புறத்திலேருந்து கிளம்புறார். சீத்தோடைய அந்தப்புறத்திலேருந்து கிளம்பினார் ராவன். கிளம்பி நேராக இங்கே வந்துட்டார். கைகை இடத்துக்கு வந்துட்டார். கைகை இடத்துக்கு வந்துன்னே கைகைனா இந்த மாதிரி வரத கேட்டேன், நீ வந்து காட்டுக்கு போன. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போகணும்னு சொன்னார். சரி காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டான். காட்டுக்கு போறேன்னு சொன்னேன். காட்டுக்கு போகிறது கிளம்பியாச்சு. கிளம்பின உடனே கிளம்பி ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அனுமதி பெற்றுண்டு கௌசல்யிட்ட போறான், அடுத்து சீத்தட்ட போறான், அடுத்து லக்ஷ்மண்ட்ட போறான். ஒவ்வொருத்தரும் அனுமதி பெற்றுன்னு காத்து கிளம்பியாச்சு. கிளம்புற உடனே இந்த சரித்திரம் பூர்த்தியா பரதனுக்கு தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. அங்கிருந்து கிளம்பி வந்தான். கிட்டத்தட்ட கிளம்பி வந்து கிட்ட 14 நாட்கள் ஆயிடுச்சு. தசரதன் பிராணம் திறந்த 14 நாள் கழிச்சு தான் பரதனை வரான். தசரதன் பிராணம் போனதுக்கு அப்புறம் 14 நாள் வால்மீகி எழுதி வச்சிருக்காரு. 14 வால்மீகி ராமாயணத்துல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணுமே தவிர யாரோ யாரோ பூசு பூசா எழுதி வச்சிருக்காளோ அதெல்லாம் பார்த்தெல்லாம் பேசவே கூடாது. வால்மீகி எழுதி வச்சிருக்காரு. 14 நாள் கழிச்சு தான் பரதன் வந்திருக்கான். அதுவரையில் யாருமே அதுக்கு அந்த தசரத சக்கர சம்ஸ்காரமே பண்ணல. பிராணம் போயிடுது இல்லையா, சம்ஸ்காரம் பண்ண. அப்ப என்ன பண்ண? அப்ப ராமலட்சுமண கூட பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜா 60,000 வருஷம் இருந்தா ஒரு புள்ள கூட கூடவே இல்லை. பிராணம் போச்சு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இன்னும் நாலா இருந்தேன் என்னமா போயிடுச்சுன்னா தசரத சக்கரவர்த்திக்கே இந்த கதி. ஒரு பிள்ளையாவது இருந்தனா பரதன் இருந்தானா, சத்ருகன் இருந்தானா, ராமன் இருந்தானா, லக்ஷ்மணன் இருந்தானா, 4 பேருமே கூட இல்லை. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மணனும் ராமனும் அந்த ஈமச்சடங்குல கலந்துக்கவே இல்லை. அதான் இதுக்கு போயிட்டாள், காட்டுக்கு போயிட்டா இல்லையா. அப்ப 14 நாட்கள் பரதன் தான். அப்ப சம்ஸ்காரம் ராம லட்சுமண பரதன் சத்ரு யாருமே இல்ல. 14 நாட்கள் என்ன பண்ணி தருமா, என்ன குப்பறையில போட்டு வச்சிருந்தா? இன்னைக்கு மாதிரி இந்த மாதிரி ஐஸ்ல வைக்க முடியுமா? அதெல்லாம் அங்க கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. அப்ப என்ன, என்ன குப்பறையில தான் அந்த யாருடைய பிரேதத்தை, தசரத சக்கரவர்த்தியுடைய பிரேதத்தை என்ன குப்பறையில தான் போட்டு வச்சிருந்தா, அப்படியே போட்டு வச்சிருந்தா சரீரத்தை. இப்ப நல்ல வேலை பரதன் திரும்பி வந்தான். அதற்குள்ள பரதன் ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனான். என்னன்னா, இந்த கைகேவி எனக்கு என்ன பண்ணனா, எனக்கு மனைவி அல்லன்ட்டான். தசரதன்
எனக்கு மனைவி ஏன்னா இந்த மாதிரி கேட்டாலே இப்ப மனைவி இல்லைன்னா பரதன் பரதன் கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான். பரதனை கைங்கரியம் பண்ணணும் இதை சொன்னான் வசிட்டு. இது என்னன்னா அங்கிருந்தே கிளம்பி வந்தான். கிளம்பி வந்த உடனே என்ன சொன்னா, நேரா கைகை வந்தான் அந்த புறத்துக்கு வந்தான். கைகை அந்த புறத்துக்கு வந்தோடனே கைம்பெண் குளத்துல படுத்துட்டு இருக்கான். கைம்பெண் குளம் தலைவிரி கோலம், தலைவிரி கோலத்தை பட்டுன்னு இருக்கான். கலவிரி கோரத்தை பட்டுன்னு இருக்காரு என்ன மாதிரி படுத்துட்டு இருக்கா. அவன் ரொம்ப சுலபமா சொல்றார், எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க தாப்பனார் போயிட்டா. ஒரு தர்ம பத்தினி ஒரு பர்த்தா போனதுக்கு தன்னுடைய கொள்ளையை பார்த்து இந்த வார்த்தை யாரா சொல்லுவாரா. அவன் ரொம்ப சுலபமா சொல்றார், எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்களுடைய தகவலார் போயிட்டான்னா. ஓன்னு புரண்டு புண்டு அழுதான், அழுதுன்றதான், அழுதுண்டே இருந்தான். அழுதுண்டு இருக்கச்சே உத்திஷ்டோ உத்திஷ்டோ ராஜன்னு, ராஜா எழுதுக்கோ எழுதுக்கோன்ற யாரை பார்த்து, பரதனை பார்த்து ராஜா எழுந்துக்கோன்னா. பரதனை பாட்டு ராஜா எழுந்துக்கோ சொன்னேன், ராஜா நான் ராஜாவா, நான் எப்படி ராஜா ஆவனே, ராஜா ராமன் தானே, நான் எப்படி ராஜா ஆவேன், நான் ராஜா இல்லையே, என்ன பேச்சு பேசுற கைகேயின்னு சொல்லி உடனே பரதன் எழுந்தான். எழுந்த உடனே நீதான் ராஜா, உனக்கு நான் ராஜ்யம் வாங்கி வச்சிருக்கேன் தசரதன்ட்டு, தசரன் பிராணம் போயிடுத்தப்பேன், தசரதன் பிராணம் போயிட்டு. ஏன்னா சுமந்திரன் கொண்டு போய் கங்கக்கரையில கொண்டு போய் விட்டுட்டான் ராமனை. கங்கக்கரையில கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி சுமந்திரன் வந்து தசரதன் பேசியிருக்கான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தசரதனுடைய பிராணமே போயிருக்கு. ஆனா அது வரைக்கும் பரதன் ஒண்ணும் வரவே இல்லை. அது வரைக்கும் பரதனுக்கு விஷயமே தெரியாது, பரதன் வரவே இல்லை. 14 நாள் கழிச்சு தான் பரதனே வந்திருக்கான். பரதன் வந்து பார்த்த உடனே பிராணம் போயிருக்கு. போயிட்ட உடனே இவன் அவ்வளோ அழ ஆரம்பிச்சான், கீழே வந்து புரண்டான், புரண்டாடும். அப்பா போயிட்டாரு, தகப்பனார் போயிட்டாரு. அந்த உடனே அப்ப உத்திஷ்ட உத்திஷ்ட ராஜன்னு ராஜன்னு கேட்கிறார். கேட்ட உடனே நான் ராஜாவா அப்படின்னு பரதன் கேட்கிறான். கேட்ட உடனே ஆமா நீதான் ராஜா, உனக்கு ராஜ்ய பரிபாலம் வாங்கி வச்சிருக்கேன், நீ நல்லா சௌக்கியமா இருக்கலாம், நல்லா ராஜ்ய பரிபாலம் பண்ணலாம், ராவண காட்டுக்கு வந்துட்டேன்னா. நீ தாயா, நீ ஒரு தாயா, தாய் வடிவத்தில் வந்த பேய், நீ தாயே கிடையாது அப்படின்னு சொல்லி போன்னு புரண்டான். உடனே இந்த வியாக்கியத்தை கேட்டுட்டார். இப்பதான தாயார் தகப்பனார் போயிட்டான்னு சொன்னார். அப்ப அழுதுட்டு இருந்தா இல்லையா, அழுதுன்னு இருக்கச்சே உத்திஷ்ட உத்திஷ்ட ராம ராஜன்னு சொன்ன உடனே சட்டுன்னு அந்த அழுகை நிறுத்திட்டு எப்படி இவன் எழுந்துப்பான். அப்ப அதற்காட்டிலும் தகப்பனார் போன விஷயத்தை காட்டிலும் இவனுக்கு ராஜான்னு சொன்ன விஷயம் இன்னும் துக்கம் அதிகமா இருக்கா. நான் சொல்றது நல்லா புரியுது உங்களுக்கு. ஏன்னா துக்கம் அதிகமா இருந்ததுன்னா தகப்பனார் போன விஷயத்தை காட்ட ராஜான்னு சொன்ன துக்கம் அதிகமா. சாதாரண நம்ம என்ன நினைப்போம், ராஜான்ற துக்கம் குறைச்சல், தகப்பனார் போனது அதிகம். ஆனா பரதாழ்வானை பொறுத்தவரையே தான் ராஜான்ற ஒரு துக்கம் ஒன்னு சொன்ன வார்த்தை தான் தகப்பனார் போனதை காட்டிலும் துக்கம் அதிகம். ஏன்னா ராஜான் ஒரு வார்த்தை வந்து இல்லையா, அந்த வார்த்தை என்ன பண்ணும்னா தன்னுடைய சுவாதந்திரியத்தை இருக்க செய்யும். தனக்கு என்ன இருக்கும், சேஷத்துவ பாரதத்திலே விட்டு போயிடும். தனக்கு எது பகவானுக்கு அடிமை என்கிற சேஷத்துவம் இருக்கு இல்லையா, பகவானுக்கு பரதந்திரன் பரதந்திரம் இருக்கு இல்லையா, பாரதந்திரியம், இது ரெண்டுமே இல்லாம பண்ணு எது ராஜான்னு சொன்ன உடனே. அப்ப இது எது பிரதம்னா இது ஆத்ம நாசம் ஏற்படுறது, ஆத்மநாசம் ஏற்படுறது. ஆனா பிராணம் போனது வந்து ஆத்மநாசம் இல்லையே, சரீரநாசம். சரீரநாசத்தை காட்டிலும் ஆத்மநாசம்தான் பிரதானம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கச்சே ஒருத்தர் சொன்னார், ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட பண்ணோம், சரி உட்காந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு இருக்கச்சே திடீர்னு யாரோ ஒருத்தர் மூணாவது நண்பர் ஒருத்தர் சொன்னார், சுவாமி உன்னுடைய பிரசாதத்தில் சாத்துல யாரோ விஷம் வச்சுட்டா அப்படின்னு சொன்னான். விஷம் வச்சுட்டான்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ விஷம் வச்சிருக்காளா, விஷம் வச்சிருக்காளா, விஷம் வச்சிருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு விஷம் வச்சிருக்கா. உடனே என்ன பண்ணா, கையை உதறடி உடனே எழுந்துட்டான். விஷம் வச்சிருக்கான்னு சொன்ன உடனே கையை உதறிட்டு உடனே எழுந்துட்டான். உடனே எழுதினான், நாளைக்கு வேற சாப்பிட நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எழுந்துட்டான். அது முடிஞ்சிருத்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவன் ரெண்டு பேரும் அப்படி சன்னதி வழியா போயிட்டு இருக்கான். சன்னதி வழியா போயிட்டு இருக்கச்சே, அவன் பெருமாள் சன்னதி இருக்கு, பெருமாள் சேவிச்சுட்டு போயிடலாம், பேசிட்டு போறானா, இல்ல இல்ல நாளைக்கு சேவிச்சுக்கலாம்னா, இன்னைக்கு சேவிக்கலாம் சொன்னவனே நாளைக்கு சேவிக்கலாம்னா. இந்த நல்லா கேட்டுங்கோ, விஷம் சாதத்துல விறக்குன்னு சொன்னவனே உடனே உதறிட்டானோ, உடனே உதறிட்டு இன்னைக்கு வேண்டாம் விட்டானோ. அதே போல இங்க பெருமாளை சேவிக்கலாம் சொன்னவனே உடனே போய் சேவிச்சானா, என்ன பண்ணா நாளைக்கு சேவிக்கலாம் சொன்னானோ. அதே போல அப்ப அங்க விஷத்தை எப்படி விட்டானோ அதே போல இங்க பெருமாள் பிடிச்சிருக்கணுமோ. ஏன்னா அங்க விஷம்ன்றது சரீரநாசம், சரீரநாசத்தை ஒத்துக்கிறான். ஆனா இங்க பெருமாளை செவிக்காதுன்றது ஆத்மநாசம், ஆத்மநாசத்தை ஒத்துக்கிறானே தவிர சரீரநாசம் போனா ஒத்துக்க மாட்டேன்றான். ஓ சரீரம் போயிடு. அதே போல இங்க என்னது, இங்க ராஜா போனார்ன்றது, தசரத சக்கரவர்த்தி போனான்றது
சரீர நாசம் ஆத்ம நாசம் இல்லை. ஆனா தான் ராஜன் ராஜன் சொன்ன உடனே என்ன வந்துருது, ஆத்மா நாசம் உடையது. சேஷத்துவம் பாரதந்திரியம் ரெண்டுமே தொலைகிறபடியாலே ராஜன் ராஜன் எதிரி. இது எது போறேன்னா ஒருத்தருக்கு தேல் கொட்டித்து, தேல் கொட்டித்து, தேல் கொட்டித்துன்னு சொன்னோடனே ஓ தேல் கொட்டித்து சுவாமி இது எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு தெரியும். அப்படியே வெளியே வாசல்ல வெளில வந்து ஓடிட்டு இருக்காரு, தேல் கொட்டித்து தேல் கொட்டி தேல் கொட்டி ஒரு சத்தம் போட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கச்சே எகித்தாப்பால ஒருத்தர் என்ன பண்ணீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்னன்னா ஒரு கையை வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ இந்த தேல் கொட்டது ஞாபகம் வருமா, எது இப்போ எது அதிகமாயிடுது, கை தான் அதிகமாயிடுது. அப்போ தேல் கொட்டது என்ன ஆகும், அதான் வாலேறு பாய தேலேறு பாய மாறுமா போலே, மாறுமா போல மாயுமா போலன்னா வாலேறு காண, வாலேறு காணனா வாலேறுனா கையால் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருக்கு, கையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருக்கச்சே. அப்ப தேல் கொட்டினது ஞாபகம் வருமா, வரவே வராது. அதே போல இவன் தகப்பனார் போயிட்டான்ற ஒரு பருந்து படுத்து பறந்துட்டு இருக்கச்சே. ராஜன்னு சொன்னவன தகப்பனார் மறித்த காரியமா போயிடுத்து, அது ஒண்ணுமே இல்லை. நாராஜாவா நாராஜாவான்ட்டு அவன்கிட்ட ஒரே சண்டை போட்டா, யார்ட்ட தன்னுடைய தாயார்ட்ட, நீ என்ன தாயா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கு, நீ தாயே கிடையாது இப்படி பண்ணிருக்கேன்னா கை கை அடைச்சுடா, நான் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், நீ ஏன் இது மாதிரி பேசிட்டு இருக்க, நல்லா இருக்காக தான் வாங்கியிருக்கேன், எத்தனை சொன்ன பேச்சு பேசணும் பேசினா. அப்ப அவனா நீ தாயே இல்ல, தாய் உருவத்தில் வந்த பேய் அப்படின்னு கை கைகிட்ட அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பி முதல்ல என்ன பண்ணணும், நேரா போய் வசிஷ்டரை போய் பார்க்கணும். வசிஷ்டரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன பண்ணணும், வசிஷ்டா இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்க, இந்த ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கணும், அதனால இப்பவே ராமனை போய் அங்கிருந்து போய் எங்க இருக்கான் எந்த காட்டில் இருக்கானோ அவர் ஐஷன் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நேர வசிஷ்டரை போய் பார்த்தார். வசிஷ்டர் போய் பார்த்தோன்னு வசிஷ்டர் சொன்னார், இருக்கட்ட வரதா ராமன் ஐஷன் வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணும், ராஜா இல்லாம தேசமே இருக்கப்படாது, அதனால நீ பட்டாபிஷேகம் போல ஏற்றுக்கோன்னா. பட்டாபிஷேகம் தான் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கிடையாது, ராமன் தான் ராஜா, நான் ராஜா கிடையாது, நான் தான் நான் ராஜாவே கிடையாது, இல்ல இல்ல உனக்கு பட்டாபிஷேகம் கொடுக்க சொல்லி தசரத சக்கரவர்த்தி ஆணை, அதனால அவர் ஆணைப்படி நீ தான் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்ல உன் கை கை உன் தாயா வேற வாங்கி வச்சிருக்கா நீ தான் எடுத்துக்கணும்னா, நான் எடுத்துக்க மாட்டேன்னா. இந்த பேசிட்டே இருக்கச்சே குறுக்க ஒரு பேச்சு வந்தது, இவருக்கு சஞ்சயனம் பண்ணணும் இல்லையா, சம்ஸ்காரம் யாருக்கு, தசரதன் மாண்டு போய் எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சிருக்கா, அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும், சரி சம்ஸ்காரம் காரணம் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி இருக்கிற மற்ற மந்திரிகளா சொன்னான். சரி சம்ஸ்காரம் பண்ணலாம், சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி நேரம் சரையு நதிக்கரையில கொண்டு போய் அவரை பொதிச்சு அவர் தீ மூட்ட நேரம், இவன் தான் கொண்டு போய் தீ மூட்ட போறான், யார் பரதா கொண்டு போய் தீ மூட்ட போறான், பரதா நீ தொடாதா உனக்கு இந்த யோகதை கிடையாதுன்ட்டு, உனக்கு இந்த யோகதை கிடையாதுன்னு கோவம் வந்துட்டு பரதனுக்கு. ராஜ்யம் மட்டும் நான் எடுத்துக்கணும், எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ராஜ்யம் மட்டும் நான் எடுத்துக்கணும், ஆனா தகப்பனாருக்கு தீ மூட்டக்கூடிய காரியத்தை நாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், இது எந்த விதத்துல நியாயம் வசிட்டான்னு கேட்கிறேன், இது எந்த விதத்துல நீ எங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இல்ல இல்ல பரதா, இல்ல இல்ல பரதா, உன்னை பிள்ளையா உன்னுடைய தகப்பனார் ஏத்துக்கல, உன்னுடைய தாயாரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனாலே நீ இந்த காரியம் பண்ணுவதற்கு நான் யோக்கியத்தையே இழந்தாய், யார் சொல்லிட்டார், வசிஷ்டர் சொல்லிட்டார். அப்ப சொல்றான், அப்ப இந்த பிள்ளையான ஏத்துக்கலையேனும், அவரை தாயா அவரை வந்து மனைவியை ஏற்றுக்கொள்ளணும், அப்ப எனக்கு ராஜ்யம் மட்டும் எதுக்கு கொடுக்குறேன், எப்ப நான் பிள்ளையா இல்லையோ ராஜ்யத்தை கொடுக்காத, ஒண்ணு வசிஷ்டா நீ ஒழுங்கா பேசு, நேர்மையா பேசு, நியாய தர்ம பிரகாரது, ஒண்ணு ராஜ்யத்தை கொடுத்தால் கூடவே இந்த காரியம் பண்ணுவதற்கு உண்டான யோகத்தையும் சேர்த்து கொடுக்கணும், இல்லையா இந்த காரியம் பண்ணக்கூடாது ராஜ்யமும் கிடையாது ரெண்டையும் சேர்த்து சொல்லு, நீ இந்த மாதிரி பொய் சொல்லி என்னுடைய வம்புல மாட்டி கொடுவேன்னு நினைக்கவே இல்லை, நீ என்னுடைய சொத்தையை நீ திருடி இருக்கேன்னு கேட்டுக்க, யாரை பார்த்து வசிஷ்டர் பார்த்து. அப்ப வசிஷ்டர் சொல்றேன், நான் இத்தனை வருஷமா உங்க ராஜ்ய பரிபாலத்தில் மந்திரியா இருந்திருக்கேன், எனக்கு இந்த கெட்ட பேர் வேணும், எனக்கு என்ன சொத்தை திருடினாரு, எனக்கு சேஷத்துவம் பாரதந்திரம் ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை திருடிட்டு எனக்கு சுதந்திரன் ஆக்கியிருக்கேன், என்ன ராஜா ஆகிட்டா இல்லையா சுதந்திரன் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்ப கண்ணவே உடனே கடைசி வரைக்கும் அந்த காரியத்தை யார் பண்ணிடா தெரியுமா, சத்ருகுரன் தான் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதனால ஏற்பட்டது, ஒரே நிமிஷம், அந்த 14 நாட்கள் பரதாழ்வான் அயோத்தியில இல்லை. அப்ப பெருமாள் கிட்டக்க இல்லையா, அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளிக்கட்டிற்கீழே, பள்ளிக்கட்டிற்கீழே இல்லாதபடியாலதான்
இத்தனை சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே பள்ளி கட்டிற்கு இருந்திருந்தா இந்த சிரமங்கள் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டே இருக்காது இல்லையா? அதுதான் காரணம். இது இது பெரிய விஷயம் இல்ல. அங்கிருந்து கிளம்பி என்ன பண்ணா, சரி இந்த மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை, இனி நேரா நேரா கௌசல்யா போகணும். கௌசல்யா என்னன்னா, தன்னுடைய தாய் இல்லையா, மூத்த தாய் இல்லையா, மூத்த தாய் வீட்டுக்கு போய் அவன் என்ன தப்பா நடிச்சிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கக்கூடிய அங்க ஜனங்கள் அத்தனை பேரும் பரதனை தப்பா நடிச்சிட்டு இருக்கா. பரதனும் கைகேயும் கூட்டி சேர்ந்துதான் ராமனை காட்டு கணிச்சிருக்கா, இவ ராஜ்ய பரிபாலனம் ஆடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. நேரா கைகே அந்த புறத்துக்கு போனா, அந்த புறத்துக்கு போனேன் போன உடனே ஒரு வார்த்தை கேட்கறான், ஆச்சரியமா கேட்கறான். என்ன கேட்கறா, பரதா எத்தனை நாளா நீயும் தாயாரும் இந்த நாள் கிடைக்குன்னு, இந்த வாய்ப்பு கிடைக்கணும் காத்துட்டு இருந்தேன்னு கேட்கறான். துடிச்சு போயிட்டான் பரதன், துடிச்சான். ஐயோ தாயே, இந்துக்கு நான் இருக்கேன், பரதாழ்வானப்போ நான் பார்க்கவே முடியாது. அப்படி துடிக்கிறான், துடிச்சோடனே கேட்கிறான், நான் எங்க பண்ணினேன், நான் எது பண்ணினேன்? அப்ப சத்தியம் பண்றான், ஏ தாயே, நானும் நான் இது பண்ணினது சத்தியமா இருந்தால் நான் இந்தந்த நரகத்துக்கு போறேன், இந்த நரகத்துக்கு போறேன், இந்த நரகத்துக்கு போறேன், இந்த நரகத்துக்கு போறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். சத்தியம் பண்ணி முடிச்ச உடனே அப்ப தாய் கௌசல்யா சொல்றா, ஏ பரதா, உனக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிருக்கேன் இப்பதான் தெரிஞ்சுட்டேன். இந்த ராஜ்யத்துல எத்தனையோ போற ராஜாக்கள் இருந்திருக்கா, ஆனா உன்ன போற ராஜாக்கள் இல்லை. இப்ப ஒரு ராஜா சொல்லிட்டு இருக்கான், இப்போ ராஜா சொல்லிட்டு இருக்கா, அவங்க ராஜான்ற பட்டமே வேண்டான்றதுக்காக இருந்தவங்க சொல்லிட்டு இருக்கா, இப்போ ராஜா சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ சொல்றா, உன்னை போல ராஜாக்கள் நான் பார்த்ததே கிடையாது, நீ நல்லவன் எனக்கு தெரியாது, ஆனா இந்த மாதிரி நடந்துட்டேன், தவறா நடந்துட்டு. அப்ப கௌசல்யா கிட்ட என்ன வாங்கினா, வாங்கி கட்டின்றான் இல்லையா, இத்தனை நீயும் இந்த நிலையும் எப்படி அப்படின்னு என்ன பண்ணா, எல்லாரையும் சேர்த்துட்டான். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா ஆடி ஆயிடுச்சு. எல்லாரையும் சேர்த்துட்டான், சேர்த்துட்டு நீ அவனை போய் கூப்பிட்டு வரணும். யாரும் ஆயிடுச்சு வரணும், ராமன் ஐஷனும், ராமன் ஐஷன் வட்டாபிஷமன்னு ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி குதிரை யானைப்படை காலாட்படை மந்திரிகள் அது மூணு மூணு பத்திரிமார்கள், தசரதன் மூணு பத்திரிமார்கள், கைசொல்யான கைகேயன சுமித்திரையன அவன் மூணு பேரையும் ஐஷன்டான். எல்லாரும் ஐஷன் தேர் ஐஷன் நேரம் கிளம்பினான், நேரம் கங்கை கரைக்கு போயிட்டு இருக்கான். அங்கதானே போயிட்டு அங்கதானே கொடுப்பு சுமந்திரன் தானே கொடுப்பு விட்டுருக்கான். சுமந்திரனுக்கு கங்கை கரை வரைக்கும் இடம் தெரியும், இந்த சரித்திரம் தெரியும், கங்கை கரை வரைக்கும் இடம் தெரியும். அங்க கொண்டு போய் விட்டுட்டான், அங்க கொண்டு போய் வச்சு அங்கிருந்து குகன் பாக்குறான், குகன் பாக்குறான். குகன் என்னத்துல நினைச்சுட்டான் பாருங்க, ஒரு நாள் விட்டதுனால எத்தனை ஆபத்து வந்திருக்கு பாருங்க. குகன் என்னத்துல நினைக்கிறான், ஓ இவன் வந்து என்ன பண்ணா, இவன் தாயார் என்ன பண்ணா காட்டு கமிச்சிட்டா, யார் தாயார், பரதனுடைய தாயார் காட்டு கமிச்சிட்டா, காட்டு கமிச்சா 14 வருஷம் கழிச்சு திரும்பி ராமன் வந்து ராஜ்ய பரிபாலம் திரும்பி ராஜ்யம் கேட்பான், அதனால அவனை கொண்ணுன்றதுக்காக பரதன் அனுப்பிச்சிருக்கா. யார் நினைச்சிட்டான், குகன் நினைச்சிட்டான். குகன் நினைச்சிட்டு தன்னுடைய சைன்யங்கள்லாம் திரட்டிட்டான், எத்தனை சைன்யங்கள் உண்டோ எத்தனை அந்த சைன்யங்கள் அத்தனை பேர் திரட்டினான். இன்னைக்குதான் என்னுடைய புஜபலத்துக்கு காமிக்க போறேன், இன்னைக்கு அயோத்திய மாநகரமே திரண்டு வந்தாலும் என்னுடைய புஜபல பராக்கிரமத்துக்கு நீ தான் பார்க்க போறேன். அத்தனை பேர் கூப்பிட்டான், ஒவ்வொருத்தரும் வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கிருந்து எத்தனை யானைகள் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கக்கூடிய வேடர்கள் ஒவ்வொரும் 1000 யானைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காட்டுறேன் குகன், குகன் யாருன்னு காட்டுறேன், ஏன்னா நான் எதிர்க்கிறேன்னா ராமனோட இத்தனை நாள் இருந்தனே அது நாய் குகன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த ஒண்ணுமில்லாது இந்த பரதன் வந்து அவனைய பரதனோட கை கோத்துண்டு ராமனை வேண்டான்னு சொல்லிட்டானு நாளைக்கு ஊர் பேசுவோம், அதனால ராமனுக்காக இந்த இந்த யுத்தத்தை நான் பண்ண போறேன்னு யுத்தத்துக்கு தயாராகிட்டான். அத்தனை பேரும் கூப்பிட்டுனா யுத்தம் நிறுத்திக்கிட்டே இருக்கு. சுமந்திரன் அங்கே பார்த்துட்டு இருக்கான், ஏன் இத்தனை பேரும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் குகன், நம்ம இதுக்கு தானே வந்திருக்கோம், தெரியல தூரத்துல இருந்து தேர்ல வந்துட்டு தெரியாது, இங்க இருந்துருக்கான். அங்கிருந்து தூரத்துல இருந்து இவரும் பார்த்து கிட்டக வர 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 சுமந்திரன் கிட்டக்க வந்து நேரா, என்ன குகா, ஏன் இந்த ஒன்று ஏன் இந்த மாதிரி வந்துருக்கேன்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, பரதாழ்வான் வந்துருக்கா, ராவண ஐஷன் போறதுக்காக வந்திருந்தான். அப்ப கூட நம்பவே இல்லை, குகன் நம்பவே இல்லை. ஆனா இந்த பரதர் என்ன பண்ணான், குனிஞ்ச தலையை நிமிராம வந்துட்டே இருக்கான், ஏன்னா அவனுக்கு ராமன் வேணும், ராமன் வேணும், ராமன் வேணும், மத்த எதுவும் கிடையாதுன்னு குனிஞ்ச தலை நிமிரா வந்துட்டு இருக்கச்சு. கிட்டக்க வந்தவொடனே பரதனை பத்தி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவனும் ஒவ்வொருத்தரையும் முதல்ல குகன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். இந்த குகன் யாருன்னு பரதன் சொல்றான், இந்த குகன் தான் இந்த கங்கக்கரைக்கு ஓடத்துக்கு அத்தனை ஓடத்துக்கு இவன் தான் அதிகாரி, எத்தனை கப்பல் இருக்குன்னு தெரியாது, அவ்வளவு ஆயிரக்கணக்கான கப்பல் இவனுக்கு சொந்தமா இருக்கு, அத்தனைக்கும் இவன் தான் சொத்து, இவன் சொத்தா இருக்கிறபடியாலே இத்தனை பெரிய ராஜ்ய பரிபாலம் இவன் பண்ணிட்டு இருக்காங்க பூர்த்தியா, இவனுக்கு வந்து இந்த இந்த இடத்துக்கு இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி முடிச்சானா. பரதனுக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே ரசிக்கல, ஏன்னா இவனுக்கு ராமன் வேணும், ராமன் வேணும் தான் இருக்கணும், எதுவுமே ரசிக்கல. அப்ப பாக்குறான் சுமந்திரன் பாக்குறான், ஏன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னா பரதன், இவனுடைய விஷயமா ஏதாவது சொன்னாதா அப்படின்னா, ஏய் பரதா, இந்த குகன் யார் தெரியுமா,
உன்னுடைய ராமனாக இருக்கிற அவனுக்கு தம்பின்னு சொன்னான். சொன்னவன அப்பதான் முகத்தை திரிக்கிறான், முகத்தை திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்த உடனே அப்பதான் குகனர் பரதனுடைய முகத்தை பார்க்கறான். முகத்தை பார்த்தா அந்த முகம் அழுத முகமாக மரபுரி மாள் தோன் கட்டின்னு இருக்கான். மரபுரி மாள் தோல் தான் கட்டின்னு இருக்கான். அவன் ராஜாவுக்கு உண்டான ஒரு அலங்காரமே கிடையாது. அந்த மரபுரி மாள் தோல் அழுக்கு உடம்போடு குளிக்காம எத்தனை நாள் சாப்பிடாம அப்படியே இருந்திருக்கான். பார்த்த உடனே குகன் பார்த்தான், இவனை போய் சந்தேகப்பட்டனே, ராமனுக்கு தம்பி தவறழைப்பானா? இப்ப குகன் நினைக்கிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ராமனுக்கு தம்பி தவறழைப்பானா? தவறு இழக்க மாட்டான், அவன் தவறு எழுத்தா சொல்லிட்டு இருக்காரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்ப ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரான். ரெண்டு அடிச்சு இங்கிருந்து கங்கையிலிருந்து அந்த பக்கம் போயாச்சு. ஏன்னா இங்கிருந்து கங்கையிலிருந்து அந்த பக்கம் போனது வரைக்கும் தான் சுமந்திரனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ராமன் எங்க போனான்னு தெரியாது, ராமன் எங்க போனான்னு தெரியாது. போனா போன உடனே இந்த ஒவ்வொரு வேலை மூணு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே யாரு, கௌசல்ய சுமித்ர கைகேயி, இந்த மூணு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவ யார் தெரியுமா, இந்த ராமனை பெத்த பெரிய பாக்யசாலி, இவதான் கைகே, இவதான் கௌசல்யா, இப்படிப்பட்ட பெரிய. ஆனா நாம் பிறந்தபடியாரு அத்தனை வைபவத்தை இழந்து இருக்கிறான் சொன்னான். யாரு பரத, யார பார்த்து பரதன் சொல்றான், யார பார்த்து கௌசல்யா பார்த்து குகன்ட்ட சொல்லிட்டு இருக்கான், இவன்தான் ராமனை பெத்த தாயார், பரதன்டா இன்ட்ரோடியூஸ் பண்றான் குருகன்ட்ட, நான் பிறந்தபடியாலே ராமனுக்கு எத்தனை வைபவம் உண்டோ அத்தனை வைபவத்தும் இந்த கௌசல்யா இழந்து நிற்கிறாள் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அடுத்து கைகேயி, அடுத்து சுமித்ரி, சுமித்ரி இன்டர்வியூ லக்ஷ்மணன் சொன்னியே அந்த லக்ஷ்மணன் ஆச்சரியமான கைகேயி பண்ணிட்டு இருக்கானா, அந்த லக்ஷ்மணன் பெத்தவள் இவள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறான். அடுத்து மூணாவது யாரை காமிக்கிறான், கைகேயினா, இந்த பாவிய பெத்தவளை இவதான் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இப்ப குகன்ட்டு வாங்கி கட்டிட்டானோ, முதல்ல கைகேயிட்ட, அடுத்து கை கௌசல்யாட்ட, அடுத்து வசிட்ட, அடுத்து இப்ப குகன்ட்ட அங்கிருந்து கிளம்பினான். அங்கிருந்து கிளம்பி நேரம் போனோமோ நேரம் போயிட்டே இருக்க பரத்வாஜ ஆசிரம் போறான், அங்கதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். அங்கதான் போறேன்னு சொல்றான், அதான் அங்க போறான்னா. அப்ப அங்க ஒவ்வொரு ரிஷியா கேட்டுட்டு போறாரு, ஒவ்வொரு ரிஷியும் எப்படி வழி போனோம், எப்படி வழி போனோம் தின்ன வழியை கேட்டுன்னு போயிட்டே இருக்கச்சே அது கிட்டக்க வருது, பரத்வாஜ ஆசிரமம் கிட்டக்க வருது, கிட்டக்க வருன்னு ஓ வரப்போறது வரப்போறது வரப்போன்னு நேராக பரத்வாஜ ஆசிரமம் பரத்வாஜா போய் மீட் பண்ணார், போய் சரி பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் முதல் கேள்வி கேட்டார், பரதா இந்த மாதிரி காரியம் நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ பார்த்து இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டேன்னு குறுக்கி போயிட்டான் பரதவன். இது எல்லாம் என்ன காரணம், அந்த 14 நாட்கள் இல்லை அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே அந்த 14 நாட்கள் இல்லாதபடியாலே எத்தனை கேடு வந்திருக்கு பரதனுக்கு. இந்த வார்த்தை இந்த மாதிரி நீ பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை, இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பரதனுக்கு. நான் பண்ணிடலாம், எல்லாரும் பேசினா கைகேயி பேசினா அது புத்திர வாசல்யத்தால பேசினா அவன் நினைச்சிட்டேன், அது கௌசல்யா பேசினா ஓ அவர் ராமனுக்கு கிடைக்கல என்ற ஆதங்கத்துல பேசினா நினைச்சேன், அடுத்து வசிஷ்டர் பேசினார் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய மந்திரி அதனால பேசினார்னு நினைச்சேன், அடுத்து குகன் பேசினா அவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் அந்த ஜாதியே நம்ம ஜாதியே இல்லை இல்லாதபடியில அவன் பேசினா நினைச்சேன். ஆனா நீரோ முக்காலம் அறிந்த ஒரு ரிஷி, அந்த ரிஷி நீர் என்ன இந்த வார்த்தை பேசலாமா அப்படின்னா, இல்ல வரதா நீ நல்லவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வார்த்தை சொன்னேன்னார். இப்ப பரத்வாஜர் மகரிஷிக்கு வாங்கி கட்டிட்டார் இல்லையா, அது கட்டினார். அங்கிருந்து பரத்வாஜ் வழி சொல்றாரு, அவ சித்திரகூடத்துல இருக்கா, சித்திரகூடத்து கிளம்பி போனார், அங்கிருந்து கிளம்பினான். அப்படியே ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், அங்கிருந்து கிளம்பி நேரம் சித்திரகூடத்துக்கு போயிட்டு இருக்கா, சித்திரகூடத்துக்கு போறச்சு அதுக்கு வழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்க இது வரும் இந்த வரும் அது வரும்னு அது ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கார், ஒவ்வொன்றும் வந்துட்டே இருக்கு, ஓ ராமன் கிட்டக்க வரப்பறான் கிட்டக்க வரப்பறான் கிட்ட வரப்பறான் என்கிற எண்ணத்தோடு கிளம்பி போயிட்டு இருக்கார். கிளம்பி போயிட்டு இருக்கச்சே தூரக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சித்திரகூடம் தெரியாது, லக்ஷ்மணன் பெரிய மரம், பெரிய மரம் மேலத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கச்சே அயோத்தி சைன்யங்கள் வருதுன்னு தெரியுது, பரதனுடைய கொடி தெரியறது, பரதனுடைய கொடி தெரிஞ்ச உடனே அயோத்தி சைன்யங்கள் பூர்த்தியா வருதுன்னு தெரியறது, வருதுன்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணன் என்னதும் நினைச்சான், தாயார் காட்டு கமிச்சுட்டா இவன் ராமனை கொல்ற வரான் அப்படின்னு நினைச்சது யாரு, குகன் நினைச்சா பரவாயில்ல அவன் நாய் குகன் அவனுக்கு வேடன் அதனால அவனுக்கு தெரியாது, லக்ஷ்மணன் நினைச்சிட்டான். அங்கிருந்து கடுகன்னு இறங்கி நான் மரத்துல இருந்து இறங்கி நேரம் ஆயுத சாலைக்கு போயிட்டு ஆயுதம்லாம் வச்சிருக்கா இல்லையா பானங்கள்லாம், அந்த பானங்கள்லாம் எடுத்து சரி பண்ணிட்டு அதெல்லாம் என்னென்ன நெய் பூசி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நேரம் யுத்தத்துக்கு தேவையானதெல்லாம் கட்டிட்டு கிளம்பி யுத்தத்துக்கு தயாராயிட்டான்.
ராம பார்த்தா எங்க போயிட்டு இருக்க லட்சுமணன், யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கேன், யுத்தம் பண்ண போறேன், பரதன் வந்துட்டு இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன மீறி போக முடியுமா, நான் யார் தெரியுமா, ஆதிசேஷன், என்ன மீறி என்னமா போக முடியும், என்ன மீறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்பவே விட்டு பண்ணிடுற பாருன்னு. அப்ப ராமன் சொன்னான், லட்சுமணா அவசரத்துல நீ ஆத்திரப்பட்டு இருக்க, கோபப்படாத, உனக்கு கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு, நீ என்னதான் இருந்தாலும் ஆதிசேஷன் இல்லையா, கோபம் அதிகமா தான் வரும், அதனால கோபப்படாதாரு, பரதன் அந்த நிலையை வரல, அவன் ராஜ்யத்தை சமர்ப்பிக்க தான் வந்துட்டு இருக்கான, தவிர நீ நினைக்கிற மாதிரி என்ன ராஜ்யத்தை கொண்டு போற என்கிட்ட சமர்ப்பிக்கத்தான் வந்துட்டு இருக்கான், நீ நடக்கிற மாதிரி இல்லைன்னு எத்தனை சொன்னாலும் எடுத்துக்கல, எத்தனை சொன்னாலும் கிட்டக்க வந்துட்டே இருக்கான், யாரு லக்ஷ்மணன், பரதன், பரதன் கிட்டக்க வந்துட்டே இருக்கான், கிட்டக்க வர 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 இவனுக்கு ரொம்ப வேகம் அதிகமா இருக்கு, யாருக்கு லக்ஷ்மணனுக்கு, வந்து கிட்டக்க வந்த உடனே உடனே யுத்தம் பண்ணி அத்தனை பேரும் கொல்லணும் கொல்லணும் கொள்ளணும்னு ஒவ்வொருத்தரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், வந்துட்டு இருக்க கிட்டக்க வந்து சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ இப்படிப்பட்ட உடனே இல்லை வந்துருத்தே வந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யுத்தத்தை எடுத்து வில்ல எடுத்துட்டான், லக்ஷ்மணா நீ பேசாம இரு, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத, இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, ராமன் தடுத்து தடுத்து நிக்கிறான், நிறுத்தினதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் என்ன பண்ணினான்னா, கிட்டக்க வந்த உடனே அந்த முகம் பார்த்த உடனே ராமனே மயங்கிட்டான், எப்படி இருக்கு முகம், எத்தனை நாளாகி குளிச்சு குளிக்காம வஸ்திரத்தை இல்லாம மறுபடி மான்தோளோட அந்த நிலையில பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல, லக்ஷ்மணா நீ என்ன சொன்ன, போர்க்கோளம் போர்க்கோளம் சொன்னியே, நீர்பண்டமா நீர்க்கோளமா இருக்கான் பாரு, எப்படி இருக்கான் பாரு லக்ஷ்மணன், நீர்பண்டமா நீர்க்கோளமா இருக்கான், அந்த நீர்க்கோளத்தை பார்த்தா போர்க்கோளம் சொன்னேன் அப்படின்னு அந்த வார்த்தை யார் கேட்கறது, ராமன் கேட்கிறான், ராமன் கேட்டவனே அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது, இப்ப ஒரே விஷயம்தான், இந்த 14 நாட்கள் லக்ஷ்மணன் இல்லாதபடியாலே என்ன ஆயிடுத்து, கைகேயிட்ட கெட்ட வார்த்தை, அடுத்து கௌசல்யிட்ட, அடுத்து வசிஷ்டிட்ட, அடுத்து நாட்டு பௌரஜனங்கள் நாட்டு ஜனங்கள் அத்தனை ஜனங்கள் எடுத்துல கெட்ட பேரு, அதற்கு மேற்கொண்டு என்ன ஆயிடுத்து, குகன் எடுத்துல, குகன் எடுத்துல முடிஞ்ச உடனே மறுபடியும் பரத்வாஜர்கிட்ட பதர்வராஜோட முடிஞ்ச அந்த ரிஷி கிட்ட, ரிஷி சொல்லிட்டு இருக்காரு எத்தனை நாள் இந்த மாதிரி காத்துட்டு இருந்தது, இது சொன்ன உடனே மறுபடியும் கடைசியில கூட பிறந்த லக்ஷ்மணனே, வேற யாரும் இல்ல, கூட பிறந்த லக்ஷ்மணனே என்ன பண்ணினா, அவனே சந்தேகப்பட்டல, இத்தனை சந்தேகம் இதனால ஏற்பட்டது, அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்ததை பேதம் திங்கிலிவாய் செய்து தாமரை பூப்போரே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களம் ஆதித்யனம் எழுந்தார் போல் அப்படின்னு தெரிவிக்கிறாள், அப்ப அந்த அபிமானம் இருக்கணும், எந்த அபிமானம், பகவான் பள்ளி கட்டிற்கீழே இருக்கக்கூடிய அபிமானம் இருக்கணும், அந்த பகவான் கிட்டக்க இருக்க இருக்க இருக்கன்னா நமக்கு பயம் இல்லை, பகவானை விட்டு விலக விலக விலகுனா நமக்கு பகம் எழுது, அந்த பகம் பூர்த்தியா வந்ததுக்கு எது காரணம்னா, இத்தனையும் இதுல பரதன் ஏதாவது ஒரு தப்பா பண்ணிருக்கானா, ஏதோ ஒரு குற்றம் இருக்கா பரதன்ட்ட, எந்த ஏன்னா எதுவுமே தெரியாது, அவனுக்கு ராஜ்ய பரிபாலம் கொடுத்தது தெரியாது, ராமனுக்கு காட்டு காண்பினது தெரியாது, தசரத சக்கரவர்த்தி மாண்டு போனது தெரியாது, பௌரஜனங்கள் என்னென்ன நினைச்சா அதுவும் தெரியாது, வசிஷ்டர் என்ன நினைச்சா, இத்தனைக்கும் ராஜ்ய பரிபாலம் மட்டும் உண்டு, ஆனா அந்த சம்ஸ்காரம் பண்றதுக்கூட கைங்கரியம் மட்டும் கிடையாது, புரியுதா, அதைத்தான் கேட்கறேன், எந்த விதத்துல நியாயம் வசிஷ்டா, நீ என்ன நீ இந்த மாதிரி பேசலாமா, நீ நல்லா பெருத்த பெருத்த படிச்சிருக்கேன்னு சொல்லி, எட்டு மந்திரிகள் இருந்திருக்கா, எட்டு மந்திரிகள் இதுதான் நியாயமா, ஆனா ராஜ்ய பரிபாலம் பண்ணுவதற்கு மட்டும் யோகத்தை உண்டு, அப்ப மட்டும் நான் எப்படி பிள்ளையா வந்தேன், அதே அந்த சஞ்சயனம் பண்றதுக்கு நீ புள்ளை இல்லைன்னு சொன்னா, அப்ப புள்ளை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும், ராஜ்யமே இல்லைன்னு சொல்லிருக்கணும், அப்ப ராஜ்யம் மட்டும் உண்டு, இது என்ன, இது எந்த வித, அதனால்தான் தசரத சக்கரவர்த்திக்கு மோட்சம் கிடையாது, ஏன் மோட்சம் குடிக்கலன்னா, சாமானிய தர்மத்தை பத்தினா விசேஷ தர்மத்தை விட்டான், நித்திக்க சொன்ன சாமானிய தர்மம் இது, கைகேயிக்கு ரெண்டு வரம் கொடுக்கறேன்னு சொன்னான், ரெண்டு வரத்தை கொடுத்தான், அது அது எந்த நேரத்தில் அந்த வரம் கொடுக்கறேன்னு சொன்னான் தெரியுமா, இந்திரனுக்கு ராஜ்ய பரிபாலம் பெற்றுக் கொடுப்பதற்காக தான் சம்பிராந்தகன் பேரு அந்த நிலையோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், யுத்தம் பண்ணிட்டு இருக்கச்சே, அப்ப அந்த யுத்தத்துல தேர் இருக்கு இல்லையா, அந்த தேரானது அச்சு, தேருடைய அச்சு தெரியும், இந்த இடத்துல ஒரு கம்பி போட்டுப்பான், அதுக்கு கடையானின் பேரு, அந்த கடையானை போட்டுருவா, அந்த கடையானை காய்ந்து எடுத்து, கடையானை காய்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் தேர் போயிடுத்து, வேகமா போயிட்டு தேரு, இந்த பந்திரதன் பேரு தசரதனுக்கு, பத்து திக்கிலும் ஒரு திக்கில ரெண்டு கிலோ பத்து திக்கிலும் தேரை ஓட்டக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு, அதனால தசரதன், தசன்னா பத்து, பத்து திக்கிலும் தேர், பத்து திக்கில என்ன அர்த்தம், மொத்தம் எட்டு திக்கு, அப்புறம் மேலும் ஒண்ணு கீழே ஒண்ணு, மேலையும் தேர ஓட்டக்கூடிய சாமர்த்தியம் உண்டாம், கீழையும் பாதாளோகத்திலும் தேர ஓட்டக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு,
தசரதன் அதனால தான் அவருக்கு தசரதன்னே பேரு. ரதம்னா ரதம், தசம்னா பத்து, பந்தி ரதம்னு பேரு சம்ஸ்கிருத்ல. எதுக்கு சொல்றதுன்னா அந்த மாதிரி இருக்கச்சே அந்த தேருடைய அச்சு கழிந்துட்டு கழிந்த உடனே கைகை தான் தேர் ஓட்டியா இருக்கான். என்ன பண்ணதுமா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான், உட்கார்ந்து இருக்கச்சே அந்த இடத்துல அந்த அச்சு அச்சு இருக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய விரலை கொண்டு போய் விட்டான். அப்படியே ரத்தம் சொட்டுறது. இருந்தாலும் அந்த ரத்தம் சொட்ட 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 தான் யுத்தம் பண்றதுக்குரிய அந்த நிலையை பண்ணினாலயா, அப்ப என்ன பண்ணா இந்த யுத்தத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏ கைகேயி இப்ப உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி நான் இப்ப கொடுக்குறேன், ரெண்டு வரம் கேளு உனக்கு கொடுக்குறேன்னா. அப்ப வாங்கல, நான் சமயம் வரும்போது கேட்கறேன்னு சொன்னா அந்த வரத்தை தான் இப்ப கேட்டிருக்கேன். ஆனா இன்ன வரம் அப்ப சொல்லவே இல்லை, அந்த வரத்தை இப்ப என்ன சொல்லிருக்கணும், இது இது சாமானிய தர்மம், பொய் சொல்லக்கூடாதுன்றது சாமானிய தர்மம். ஆனா அந்த சாமானிய தர்மத்துல விசேஷ தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும் போது விசேஷ தர்மம் தான் ஜெயிக்குமே தவிர சாமானிய தர்மம் ஜெயிக்கவே படாது. புரியத்துக்காக ஒருத்தர் பசுமாலை துரத்தின்னு வந்தார், ஓடும் இதுக்கு நான் கொள்றதுக்கு கொண்டு அதை இறைச்சி பண்ணி விக்ரோனுக்கு ஒரு குதிரை வந்தார். உடனே அப்படி போயிட்டு இருந்தார். அங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், உட்கார்ந்துருக்கச்சே அந்த வீட்டு பக்கமா அது உள்ள போயிடுச்சு. இவர் துரத்துன்னு வரைச்சே அது உள்ள போறது இவர் கவனிக்கிறார், கவனிக்காதபடியே நேரா போயிடுச்சுன்னு வச்சுட்டு கத்தி எடுத்து நேரா போயிருக்காரு. நேரா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஜாமம் வந்துடுது, ஒருவேளை இந்த சந்துக்குள்ள போயிருக்குமோ சந்துக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். அந்த சந்துக்குள்ள போறது அந்த அந்த பெரியவரும் பார்த்துட்டார். பார்த்து முடிச்ச உடனே நேரம் அங்கிருந்து அந்த கட்டி எடுத்துன்னு போறான்னு போனவன் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து அந்த பெரிய ஏ பெரியவரே இந்த பக்கம் இந்த பசுமாடு உள்ள போயிட்டான்னு கேட்டான். அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் கொள்ளத்தான் வரான் தெரிஞ்சு போயிடுது. அவர் என்ன சொன்னா அவர் போனது என்ன தெரியுது, பசுமாடு போகலையேன்ட்டார், பசுமாடு போகலையேன்ட்டார். இப்ப அந்த பெரியவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? பொய் தான் சொல்லியிருக்காரு, பசுமாடு உள்ள போனது உண்மை கரெக்ட். ஆனா அது பொய் தானே, பொய் சொன்னா சாஸ்திரம் ஒத்துண்டாரு தெரியா ஒத்துக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா, அந்த பொய் இவனுக்கு நன்மையை கொடுக்கறது. ஏன்னா அந்த பொய்யும் புண்ணியமான தாமரை. ஏன்னா ஒரு பசுவதைய தடுப்பதற்குண்டான பொய் சொன்னா அது பொய்யே இல்லை, அப்ப அது புண்ணிய கணக்குல எழுதுறா இல்லையா. அப்ப இதுல என்ன, பொய் சொல்லக்கூடாதுன்றது சாமானிய தர்மம். ஆனா ஒரு இந்த பசுவதைக்காக பொய் சொன்னது விசேஷ தர்மம். அப்ப சாமானிய தர்மத்துல இது அடிபட்டு போயிட்டு விசேஷ தர்மத்துல சாமானிய தர்மம் அடிபட்டு போயிடுச்சு. அதே போல உனக்கு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் எது, ராமன் தான், ராமு விக்கிரகவான் தர்மகா. விசேஷ தர்மன் ராமனாக இருக்க செய்து சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய ராமனை தர்மன்னு நினைக்காமல் சாமானிய தர்மமாக இருக்கக்கூடிய என்னைக்கோ ரெண்டு வரம் கொடுக்கறேன்னு சொல்லி பண்ணினாரோனோ அது பெரிய விஷயமா. அப்ப சாமானிய தர்மத்தை பார்த்துட்டு விசேஷ தர்மத்தை விட்டானோ அதனால அவனுக்கு மோட்சி. பராசர பட்டர்கிட்ட கேட்கிற நந்திய, ஏன் கைகேயி மோசம் போயிருக்கா, யாரால இவர் ராஜ்யத்தை இழந்து 14 வருஷங்கள் யாரால காட்டுக்கு போயிருக்காளோ அந்த கைகேயி மோட்சம் போயிருக்கா. ஆனா யாரு மோட்சம் போகல, தசரதன் மோட்சமே போகல. என்ன சுவாமி கைகேயியால தானே இதெல்லாம் வந்ததுக்கு, அப்ப கைகேயி தானே மோட்சம், கைகேயி மோட்சம் போகாம இருந்திருக்கணும், தசரதுக்கு போனா போய் இருந்திருக்கலாம் கிடையாது. தசரதன் மோட்சம் கொடுக்காம இருக்கிறதுக்கு பராசரப்பட்ட கேட்கிறான் இஞ்சிய, ஏன் மோட்சம் கொடுக்கலன்னார். அவ சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காளாமே, ஏன் மோட்சம் கொடுக்கலன்னார். அப்ப கோவம் வந்துட்டு பராசரப்பட்டிருக்கு, அவர் போனா போது சொர்க்கம் கொடுத்துருக்கான, தவிர நியாயமா பார்த்தா தசரதுக்கு நரகம் கொடுத்துருக்கணும். போனா போறது இவனுடைய தகப்பனாரானபடியாலே, தகப்பனாரானபடியா சொர்க்கத்தை கொடுத்துருக்காது தவிர அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இதுல இது காரணம்னா சாமானிய தர்மத்துல விசேஷ தர்மத்தை கொண்டு வந்து சேர்த்தா விசேஷ தர்மம் தான் பிரதானமா இருக்கணும் தவிர சாமானிய தர்மம் பிரதானமா இருக்கப்படாது. அந்த விசேஷ தர்மத்தை விட்டுடபடியால சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய ராமனையே இழந்தான் தசரதன், அதுதான் பிரதம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியாது, கைகே இந்த பரதாரம் என்ன பண்ணா சாமானிய தர்மமாக இருக்கக்கூடிய எங்கேயோ தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகணும் போனா விசேஷ தர்மம் எது, ராமனோட கூட இருக்கிறதுன்னு அந்த விசேஷ தர்மத்தை விட்டபடியாலே அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடே என்று இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். இப்ப பாசுர அனுசந்தாத்தோடு கோஷ்டி கலைய பிரார்த்தனை. அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடே சங்கமிறப்பார் போல் வந்துதலை செய்தோம்.